இப்பொழுது நீங்கள் நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னாம் அவர்களால் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 1959ஆம் வருஷம் பிரென்னாம் டேபர்னாக்கல் ஜாஃபர்சன்வில் இந்தியானா அமெரிக்காவில் எ சூப்பர் சென்ஸ் மேம்பட்ட புலன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை தமிழாக்கத்துடன் இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். I'm still feasting also on that blessing this morning. காலை உண்டாயிருந்த ஆசீர்வாதத்தை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். Oh, the exceedingly abundantly. நாம் ஒன்றாக கூடி வரும்போது தேவன் நமக்கு செய்கின்ற காரியங்கள். It's unknown the things that God would do for us when we assemble ourselves together. அறியக்கூடாததும் அளவற்றதும் அபரிமிதமுமாய் இருக்கிறது. Have you noticed since we made this consecration to God how the things has been going here? நாம் இந்த ஒப்புக்கொடுத்தலுக்கு பின்பாக காரியங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கவனித்தீர்களா? Blessing after blessing, power after power, glory after glory. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், வல்லமையின் மேல் வல்லமை, மகிமையின் மேல் மகிமை. It's just been wonderful. ஆமென். அது மிகவும் அற்புதமாய் இருக்கிறது. And he will continue to do so. அவர் தொடர்ந்து அப்படி செய்வார். These handkerchiefs I have prayed over those as someone here they belong to. இங்க இருக்கின்றவர்களுக்கு சொந்தமான இந்த கைக்குட்டைகளுக்காக நான் ஜெபித்தேன். Now I just want to comment just a moment or two. முதலாவதாக நான் ஒரு இரண்டு வினாடிகள் இங்கு இதை சொல்ல விரும்புகிறேன். First thanking all you for your fine Christmas present of the suit of clothes that you had got me. நீங்கள் எனக்கு கிறிஸ்துமஸ் அன்பளிப்பாக கொடுத்த இந்த உடைகளுக்காக நன்றி சொல்ல. Was that what was in yours, Brother Neville? சகோதரன் நெவில், உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுதானே? Suit of clothes. இரண்டு ஆடைகள். Well, preachers can always use the suit of clothes. பிரசங்கிமார்கள் இதை எப்பொழுதும் உபயோகிக்கலாம். Wonderful, that's good. அற்புதமாய் இருக்கிறது, அது நல்லது. Now they perspire and that sweat rots clothes quicker than anything I know of. You see. இப்பொழுது அவர்கள் அதை அணியும் போது அதிக வேர்வை உண்டாகின்றது. வியர்வை மற்றவர்களை காட்டிலும் துணிகளை அதிகமாக கெட்டு போக செய்கிறது. And it just takes a lot of clothes to hold a preacher. ஆக ஒரு பிரசங்கிக்கு அதிக துணிகள் தேவையாயிருக்கின்றது. And good clothes, real cheap cotton cloth will just rot out just in a little bit. மலிவான விலையில் உள்ள பஞ்சு நூலாடைகள் சீக்கிரத்தில் கெட்டு விடுகின்றது. So a good suit like that will have some wear in it. இவ்விதமான நல்ல துணிகள் நீண்ட காலம் கெடாமல் இருக்கும். Just think, you are supporting and giving these clothes to the servant of the Lord. சற்று சிந்தியுங்கள், நீங்கள் இதை கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த துணிகளை கொடுக்கிறீர்கள், இதன் மூலமாக தாங்குகிறீர்கள். And the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Jesus said, "In so much as you have did unto the least of these my brethren, you have done it unto me." இந்த சிறியரான என் சகோதரர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார். So therefore you never bought two ministers a suit, you bought two suits for Jesus. ஆனபடினாலே நீங்கள் இரண்டு ஊழியக்காரர்களுக்கு துணிகள் வாங்கவில்லை, நீங்கள் இரண்டு துணிகளை இயேசுவிற்கே வாங்கினீர்கள். That's what he said, you have did it unto me. அதைத்தான் அவர் சொன்னார், நீங்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று. But that little heavenly touch this morning, did you notice it? ஆனால் அந்த சிறிய பரலோக தொடுதல் இன்று காலையில் நீங்கள் அதை கவனித்தீர்களா? No altar call, no nothing. பீடத்து அழைப்பில்லை, ஒன்றுமே இல்லை. But just after the message and the refreshing of the Holy Spirit bathing upon the people. ஆனால் கூட்டத்திற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேல் ஊர்சப்பட்டு அசைவாடினார். Glory of God moving. தேவ மகிமை அசைவாடி கொண்டு. They just began coming up and down all around. அப்படியே மேலும் கீழுமாக சுற்றிலுமாக வந்து கொண்டிருந்தது. And I noticed some real good Baptist friends of mine from the Walnut Street Baptist Church in Louisville. என்னுடைய உண்மையான பாப்டிஸ்ட் நண்பர்கள் சிலர் வால்நட் வீதி பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர்கள். Standing in the aisle just bathing in the power of God. Oh my. முன்னிருக்கும் திட்டுகளில் நின்று கொண்டு தேவனுடைய வல்லமைக்குள் மூழ்கிக் கொண்டிருந்தார்கள். I met them after the service and he said, "That's the power of God." I said, "That's right." ஓ, கூட்டத்திற்கு பிறகு நான் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் அது தேவனுடைய வல்லமை என்றார்கள். Sure.
You're sure right. நான் அது உண்மைதான். நீ நிச்சயமாக இருக்கின்றாயா? The power of God, and you just can't find words to say. தேவனுடைய வல்லமை, அதை குறித்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது. You just don't know what to say. என்ன சொல்வதென்றே உனக்கு தெரியாது. The Holy Spirit just takes the meeting and you don't know what he's going to do with it. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கூட்டத்தை ஆண்டு கொள்கிறார். அவர் அதை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்று உனக்கு தெரியாது. Quietly, sweetly, humbly, broken up. சந்தடி இல்லாமல் இனிமையாய் தாழ்மையாய். Oh, brother Pat, that's just heaven to me. ஓ சகோதரன் பேட், அது எனக்கு பரலோகம் போல இருக்கிறது. I'm just one of these old fashioned type that likes that feeling in it. அந்த விதமான உணர்வுகளை உடைய பழைய மாதிரியானவர்களில் நான் ஒருவன். உங்களுக்கு புரிகின்றதா? Like the late Paul Rader. காலஞ்சென்ற பால் ரேடரை போன்று. He said to his one time he was telling a story. ஒரு நேரம் அவர் ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்தார். He said he and his wife was sitting at the table. அவரும் அவருடைய மனைவியும் மேஜையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களாம். She wanted to go somewhere or do something and he kept saying to her. அவள் எங்கேயோ போக வேண்டுமோ அல்லது எதையோ செய்ய வேண்டும் என்றிருந்தாளாம். I just can't do it and so forth and he'd cut her a little short. அவர் அவரிடத்தில் என்னால் அதை செய்ய முடியாது என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டு அதை தடுத்து கொண்டிருந்தாராம். So he looked around at her and the tears was coming down her cheeks. ஆக அவர் அவளை பார்த்தபோது அவளுடைய கண்ணங்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. And he said to her, he said, well now, thought in his heart. அவர் அவருடைய இருதயத்தில் அவர் அவ்வளவு எளிதில் புண்பட கூடுமானால் if she's that easy hurt, just let her stay hurt. அவள் புண்பட்டவளாகவே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். So he, like a man, like he folded up his paper and laid it down on his plate. ஆகவே ஒரு புருஷனை போன்று அவனுடைய காகிதத்தாளை மடித்து தட்டின் மேல் வைத்தான். And she always stood at the door and kissed him goodbye. அவள் வழக்கமாக கதவண்டை வந்து நின்று அவனுக்கு முத்தமிட்டு போய் வாரும் என்று சொல்லுவாள். And then when he got the gate, she'd wave at him. அவன் வெளிவாசலை கடக்கும் போது கையை அசைத்து காட்டுவாள். That would take care of it, you know, till he got back from his office. அவன் வேலையிலிருந்து திரும்ப வீடு வரும் மட்டும் அது போதுமானதா இருக்கும். And so that morning said when they started out, why the at the door, why she stand at the door. ஆக அன்று காலை அவர்கள் புறப்பட்ட போது அவள் கதவண்டை நின்று கொண்டிருந்தாள். He kissed her. அவன் அவளுக்கு முத்தமிட்டு walked on out the end of the gate. அந்த வெளி மாசல் வட்டம் நடந்து வந்தான். Opened the gate, looked back, she stands door with her head down. Still hurt. கதவை திறந்து திரும்பி பார்த்தான். அவள் கதவண்டையில் தலை குனிந்தவாறு நின்று கொண்டிருந்தால் இன்பனும் புட்பட்டவளாகவே இருந்தாள். Said he, wave, bye-bye. Said she, wave, bye-bye. அவன் அவளுக்கு போய் வருகிறேன் என்று கை அசைத்தான். அவள் அதற்கு போய் வாரும் என்று கை அசைத்தாள். So he started down the street. அவன் வழியே நடந்து கொண்டு and he began to think. அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். What if something had happened to me before I get back home? நான் திரும்பி வீட்டுக்கு வருவதற்குள் எனக்கு ஏதாவது சம்பவித்தால் என்னவாயிருக்கும்? Or what if something happened to her before I get back? அல்லது நான் வீட்டுக்கு திரும்புவதற்கு முன்னர் அவளுக்கு ஏதாவது நேரிடுமாயின் என்னவாயிருக்கும்? God would call us off the scene. தேவன் எங்களை அழைத்துக் கொண்டால் and as good a woman as she's been, how sweet she is and so forth. அவள் எனக்கு எவ்வளவு நல்லவளாக இருந்தால் எவ்வளவு இனிமையானவளாக இருந்தால் என்றெல்லாம் சிந்திக்கலானான். அப்படி அவன் தொடர்ந்து போக போக அவனுடைய இருதயம் இன்னும் கனத்தது. So he just turned and run back. அவன் அப்படியே திரும்பி ஓடினான். Opened up the gate, run in the house. Opened up the door. வாசலை திறந்து வீட்டிற்குள் ஓடி கதவை திறந்தான். When he opened up the door, he heard something crying. Looked around, she's standing behind the door. அவன் கதவை திறந்த போது ஏதோ அழுந்து கொண்டிருக்கிறது சத்தம் காதில் விழுந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தான். அவள் கதவிற்கு பின்னாக நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். Said he never said forgive me. He never said I apologize. He never said nothing. என்னை மன்னியும், நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அப்படியெல்லாம் ஒன்றும் அவள் சொல்லவில்லை. Said he just grabbed her and kissed her again. Turn around, walk back out. நான் அவளை அப்படியே பிடித்து அவளை மறுபடியுமாக முத்தமிட்டு திரும்பி வாசலண்டை போனேன் என்று அவன் சொன்னான். Said he got out to the gate. Said she just stand at the door again. வாசலுக்கு வெளியே போன போது அவள் திரும்பவும் கதவண்டை நின்று கொண்டிருந்தாள். He said bye and she said bye. அவன் நான் போய் வருகிறேன் என்று சொல்ல அவளும் போய் வாரும் என்றாள். Said just like she did the first time, but the last time had a feeling in it. ஆனால் முதல் சொன்னது போன்றே அவள் இப்பொழுதும் சொன்னாள். ஆனால் இந்த முறையில் அதில் ஏதோ ஒரு உணர்ச்சி இருந்தது. So that's the way it is. ஆக அவ்வண்ணமாகத்தான் அது இருக்கின்றது. When it's got a feeling in it, you see, that it's really something from God. அதில் ஒரு உணர்ச்சி இருக்கும்போது உங்களுக்கு புரிகின்றதா? அது உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து வந்ததாகும். Now
In the nomination a few moments ago of a new trustee, Brother Sothman. இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்பே இங்கே நியமிக்கப்பட்டவர்களில் தர்மகர்த்தாவாக முன்மொழிந்த சகோதரன் சாத்மன். I'm sure that the trustees and all are aware now. இங்கே இருக்கிற தர்மகர்த்தாக்கள் யாவரும் இதை அறிந்திருக்கிறார்கள் என்று நான் அறிவேன். At the end of physical year in 1st of January. ஒரு வருடத்தின் முடிந்தே ஆரம்ப ஜனவரி மாதத்தில் that all offices of the church such as pastors and deacons and so forth expires. எல்லா சபையின் உத்தரவாதங்களும் பாஸ்டர்களும் மூப்பர்களும் போன்றவர்களுடைய பதவி முடிவடைகிறது. Then if they want to continue on. அப்படி அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் not pastors, I didn't mean that. நான் பாஸ்டர்களை சொல்லவில்லை, அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. I meant trustees and deacons and Sunday school teachers and so forth. தர்மகர்த்தாக்கள், மூப்பர்கள், கண்காணியாளர்கள், ஞாயிற்றுக்கிழமை உபாத்தியாயர்கள் போன்றவர்கள். The pastor is elected in by the church and he stays until. பாஸ்டர்கள் சபையாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள். And then if the present board of trustees are deacons are Sunday school teachers. பின்பு தர்மகர்த்தாக்கள், மூப்பர்கள், கண்காணிகள், ஞாயிறு பாடசாலை உபாத்தியாயர்கள் want to continue on உண்மையாகவே தொடர்ந்து இருக்க விரும்பினால் they just continue on அவர்கள் தொடர்ந்து இருக்கலாம் if they don't then they have to resign if they don't want to continue on அவர்களுக்கு இருக்க விருப்பமில்லையானால் அவர்கள் ராஜினாமா செய்யலாம் and there's nothing again them அது நிமித்தமாக அவர்களுக்கு எதிராக ஒன்றுமில்லை then they continue on for the next year அப்பொழுது அவர்கள் இன்னொரு ஆண்டு இருக்கலாம் and then if they do not continue on then they have an election அப்படி தொடர்ந்து இல்லாமற் போனால் அப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படலாம் and appoint some other trustee or whatever the office was அல்லது வேறு யாராவதோ அல்லது தர்மகர்த்தாவையோ அல்லது வேறு உத்தியோகத்திற்கோ நியமிக்கப்படலாம் therefore it doesn't pin a man down to his lifetime to serve on a board அது நிமித்தமாக எந்த ஒரு மனிதனையும் அவன் ஜீவிய காலமெல்லாம் அந்த உத்தரவாதத்தில் அடுத்து வைக்கிறதில்லை but as long as he feels that God is with him and helping him and he wants to do his part ஆனால் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் அவனுக்கு உதவி செய்கிறார் என்று அவன் உணரும்படியாக அவனுடைய பங்கை அவன் செய்யலாம் or her part whatever it might be to continue on with the work of God அவனோ அவளுடைய பங்கை பொறுத்து அது என்னவா இருந்தாலும் சரி தேவனுடைய பணியில் தொடர்ந்து இருப்பார்களேயானால் we are always happy to have them to serve with us எங்களோடு சேர்ந்து சேவை செய்ய நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம் but that way it gives a person a chance to serve for a year and see how they like it புரிகின்றதா அவ்வழியில் ஒரு மனுஷனுக்கு ஒரு வருடம் சேவை செய்ய வாய்ப்பு உண்டாகும் அவர்கள் அதை எப்படி விரும்புகிறார்கள் என்று காணவும் முடியும் some of our trustees stay on for years and years and years and deacons also நம்முடைய தர்மகர்த்தாக்களில் சிலரும் கண்காணியாளர்களில் சிலரும் நம்மிடம் அநேக வருடங்களாக இருக்கிறார்கள் and that's perfectly fine அது மிகவும் அருமையாக இருக்கிறது but then there's no set time ஆகவே அங்கே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கால வரம்பில்லை trustee or pastor or someone on the board doesn't feel that they can serve any longer or moving out தர்மகர்த்தாக்களோ பாஸ்டரோ அல்லது மற்றவர்களோ இனி சேவை செய்ய இயலாது என்று உணர்வார்களானால் then they just notify the church that they can get somebody in their place அவர்கள் அதை சபைக்கு தெரிவிக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் ஸ்தானத்தில் வேறு யாரையாவது பொறுத்தலாம் that's what taken place here but tonight இன்றிரவு சம்பவித்தது அப்படிப்பட்ட ஒரு காரியமே with the brother Morgan brother William Morgan resigning as trustee they needed another trustee சகோதரன் வில்லியம் மார்கன் தர்மகர்த்தா பதவியிலிருந்து ராஜினாமா செய்தபோது அவர்களுக்கு இன்னொரு தர்மகர்த்தா தேவையாயிருந்தது and brother Sothman was appointed as trustee in another time and then was tonight received on the board சகோதரன் சாத்மன் தர்மகர்த்தாவாக வைக்கப்பட்டார் இன்றிரவு வாரியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் it's official as long as the church in our church it's the sovereignty of the church சபை இருக்குமட்டாக அது உத்தியோகம் நம்முடைய சபையின் உயர்வை குறிக்கிறது the church moves or puts in the trustee சபையானது ஒரு பாஸ்டரையோ தர்மகர்த்தாவையோ the church moves a pastor or puts in the pastor whatever it is the
church and all. அது எடுக்கவோ தள்ளவோ எப்படியா இருந்தாலும் அதிகாரம் உடையதா இருக்கிறது. That's apostolic. என்னவா இருந்தாலும் சரி எல்லாம் சபையை பொறுத்து இருக்கிறது. அது அப்போஸ்தல முறைப்படியா இருக்கிறது. That's the way it was did in the Bible time. வேதாகம காலத்தில் இந்த விதமாக தான் செய்தார்கள். Therefore we feel that no one person then is a dictator or something in the church. We don't want that. ஆனபடியால் எந்த நபரும் சபையில் சர்வாதிகாரியாக இருக்க முடியாது. நமக்கு அது தேவையில்லை. Every man, every person, myself. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நபரும் நானும் கூட. And voting in anyone has just got one vote, just like any other person of the church here. Just one vote. யாரையாவது தேர்ந்தெடுக்கும்போது ஒருவனுக்கு ஒரு ஓட்டு தான் உண்டு. எந்த ஒரு மனிதனை போன்றும் ஒரு ஓட்டு தான் உண்டு. This is what I say. It's what the church says. அது ஏதோ நான் சொல்லுவது அல்ல. அது சபையானது சொல்லுவதாகும். What the church says in the body. You like that? புரிகின்றதா? சரீரத்தில் சபை என்ன சொல்லுகின்றதோ அதுதான். உங்களுக்கு அது பிடித்தமா இருக்கின்றதா? Oh, I think that's just scriptural. That's the way it should be. ஓ, அது வேத வார்த்தைகளின் பிரகாரம் என்று நான் நினைக்கிறேன். அவ்விதமாக தான் அது இருக்க வேண்டும். Now, this is going to be a great week for me coming tomorrow, the Lord willing. இப்பொழுது இது எனக்கு ஒரு முக்கிய வாரமா இருக்க போகின்றது. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் I've got to make decisions for the coming year. வந்திருக்கின்ற எல்லா அழைப்புகளுக்கும் நான் அடுத்த ஆண்டிற்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். All the invitations I want to go out to the office and pick up all my invitations and bring them home. நான் அலுவலகத்துக்கு போய் வந்துள்ள எல்லா அழைப்புகளையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கிறேன். Therefore for the next few days. ஆகவே அடுத்த இரண்டு தினங்களுக்கு Go to prayer to God and pray for Him to guide me and show me which way to go and what to do. தேவன் என்னை வழிநடத்தும்படியாய் ஜெபத்தில் இருப்பேன். ஏனென்றால் எவ்வழியாய் போவது என்ன செய்வது என்றே அறியாதவனாய் இருக்கிறேன். We don't live in a time like it was when He was here. அவர் உலகத்தில் இருந்த போது இருந்ததான ஒரு காலத்தில் இப்பொழுது நாம் இல்லை. God led him from place to place. தேவன் அவரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடத்தி சென்றார். And he was in a town for a few hours and gone to another city. அவர் ஒரு பட்டணத்தில் சில மணி நேரம் இருந்து பின்னர் இன்னொரு பட்டணத்திற்கு சென்றார். But today it's on a different system. It's a setup. ஆனால் இன்றைக்கோ வித்தியாசபதமான ஒழுங்குகள் அமைப்புகள் நமக்கு இருக்கிறது. Ministerial groups and a lot of things has to be done. ஒரு அமைக்கப்பட்ட ஊழியக்கார குழு அநேக காரியங்கள் செய்யப்பட வேண்டியதாக இருக்கின்றது. And the way I do it, நான் அதை எவ்விதமாக செய்கிறேன் என்றால் I bring in all my African invitations and lay them down. All the India invitations. நான் அதை ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததான எல்லா அழைப்புகளையும் இந்தியாவிலிருந்து வந்த அழைப்புகளையும் all the California, the Utah and all different invitations and put them separately in piles. கலிபோர்னியா, உட்டா இன்னும் மற்ற வித்தியாசமான இடங்களிலிருந்து வந்ததான எல்லா அழைப்புகளையும் தனித்தனி குவியலாக வைத்து வைப்பேன். To walking and praying, maybe get him a car and be gone a day or two. அதன் பிறகு நடக்கவும் ஜெபிக்கவும் தொங்குவேன். ஒரு சில வேளையில் என் காரில் ஏறிக்கொண்டு ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு வெளியே போய்விடுவேன். Come back, praying. திரும்பி வந்து ஜெபித்துக் கொண்டிருப்பேன். Something comes on my heart to go to a certain place. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகும்படியாக என் இருதயத்திற்குள் வருமாயின். Then I see if it's just an impression. அப்பொழுது நான் அது ஒரு வெறும் உணர்வா என்று பார்ப்பேன். Then afterwards, then I. If it's impressed me so hard, அதன் பின்பு அது என்னை அவ்வளவாய் உணர்த்தினால் I go to this power where this certain place is. அந்த குறிப்பிட்ட இடமுள்ள அந்த குவியலண்டை சென்று Then pick me up a letter and read it of invitation to see where it's at. அதிலிருந்து வந்த அழைப்புகளில் ஒன்றை எடுத்து அது எங்கு இருக்கிறது என்று படிப்பேன். Then from there, here's the reason I do that. அதன் பிறகு அங்கிருந்து துவங்குவேன். நான் அதை செய்வதற்குள்ளான காரணம் இதுதான். You think of riding about 72 hours on a plane. சற்று சிந்தித்து பாருங்கள். காற்றிலும் பயலிலும் மேலும் கீழுமாக கடல்களுக்கு மேலாக இன் தி ஸ்டார்ம்ஸ் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் அரவுண்ட் இஃப் யூ எவர் ரோட் ஓவர்சீஸ் 70 மணி நேரம் விமானத்தில் பிரயாணம் செய்வதை சிந்தித்து பாருங்கள். டோன்ட் நோ சம்டைம்ஸ் யூ அப் அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் டவுன் அண்ட் ஸ்விங்கிங் சில நேரங்களில் ஒன்றுமே தெரியாது. சில சமயங்களில் உயரத்தில் இருப்பாய் rocking and pitching through them clouds and over that water. சில நேரங்களில் கீழாக இருக்கும் மேகங்களுக்கு ஊடாகவும் தண்ணீர்களுக்கு மேலாகவும் ஆடும். For 3 days and nights. அசையும் தள்ளாடும் மூன்று இரவுகளும் மூன்று பகல்களாக இருக்கும். Then you step off onto a land and the first thing meets you is Satan. அதன் பின்பு நீ ஏதோ ஒரு நிலப்பகுதியில் காலடி வைப்பாய். அங்கு நீ முதலாவது சந்திப்பது சாத்தானாயிருக்கும். Well, the ministerial group said this, some of them divided on the
vote in some for. சரி அங்கிருக்கும் ஊழியர்கள் குழு இதை சொல்லுகிறது சிலர் இதில் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளார்கள். See, then you might say this, well, maybe the Lord didn't want me to come. புரிகின்றதா அப்பொழுது நீ ஒரு கால் இப்படி சொல்லலாம் ஒருவேளை கர்த்தர் இங்கே வர வேண்டாம் என்று சொல்லுகிறார் போலும் என்று. But when you are sent of God, you're ready to meet the enemy. ஆனால் நீ தேவனால் அனுப்பப்படும் போது எதிராளியை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கின்றாய். See, I step here in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இங்கே காலடி வைக்கிறேன். I come in the name of the Lord Jesus. Here I stay till his work's accomplished. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன். அவருடைய வேலை முடிந்து தீரும் மட்டும் நான் இங்கே இருப்பேன் என்று நீ சொல்வாய். And you are ready to meet the forces. புரிகின்றதா? அப்பொழுது நீ எதிர்த்து வரும் சக்தியை சந்திக்க ஆயத்தமாயிருக்கின்றாய். So you love me, I know you do, so pray for me this week. ஆக நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள், நான் அதை அறிந்திருக்கிறேன். That I'll make the right decisions by the inspiration of God will lead me. ஆகவே நான் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு நடத்தப்பட்டு சரியான ஒரு முடிவை எடுக்கும்படியாக இந்த வாரம் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். I'm going to have a few little what I call little jump meetings. நான் ஒரு சில உற்சாக கூட்டங்களை நடத்த இருக்கின்றேன். I'm going down into Florida the 8th, 9th and 10th of this month or Tifton, Georgia. இந்த மாதம் 8, 9, 10 தேதிகளில் நான் புளோரிடாவுக்கு போகிறேன் அல்லது கிரின்சன் ஜார்ஜியாவுக்கு போகிறேன். Tifton, Georgia the 8th, 9th and 10th of January. I meant to say instead of this month. டிப்டனுக்கு ஜார்ஜியாலே 8, 9, 10 தேதிகளில் போகிறேன் இந்த மாதத்திற்கு பதிலாக என்று சொல்கிறேன். And then I've got to go to Glasgow, Kentucky and perhaps Somerset, Kentucky. அதன் பின்பு நான் கிளாஸ்கோ கென்டக்கி ஒரு கால் சமர்செட் கென்டக்கி one night maybe Campbellsville, Kentucky. ஒரு இரவு கூட்டங்கள் ஒருவேளை கென்டக்கியில் உள்ள கேம்பல்ஸ்வில்லில் இருக்கலாம். And brother Rogers wanted me to come one night to his place which we got had to miss him the other time. சகோதரன் ரோஜர்ஸ் ஒரு இரவு அவருடைய இடத்திற்கு வரும்படியாய் கேட்டுக்கொண்டார். அதை தவிர்க்க வேண்டியதா இருக்கும் போல் இருக்கிறது. I pray for brother Rogers. சகோதரன் ரோஜருக்காக ஜெபியுங்கள். We were having fellowship today and I caught a hold of his hand and found him in a bad shape physically. இன்றைக்கு அவரோடு நாம் ஐக்கியம் வைத்துள்ளோம். நான் அவர் கையை பிடித்த போது அவர் சரீரப்பிரகாரமாக மிகவும் மோசமாக இருந்தார். So pray for brother Rogers over here. ஆகவே இங்கே சகோதரன் ரோஜருக்காக ஜெபியுங்கள். Tuck a big lot onto his hands there and it's got him nervous and upset. அவர் அங்கே ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது அவரை மிகவும் பலவீனப்படுத்தி. He's gotten pretty bad health right now and his wife is very bad. மிகவும் சரீரத்தில் சுகவீனமாய் இருக்கிறார். அவருடைய மனைவியும் மோசமாக இருக்கிறார்கள். So pray for that little couple. Fine children of God. ஆகவே அந்த சிறிய ஜோடிக்காக ஜெபியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள். Now told him that Lord willing, I'd get him a night. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு இரவு அங்கே வருகிறோம் என்று சொல்லி இருந்தேன். And brother Ruddle, one of our little sister churches up here on 62. நம்முடைய ஒரு சகோதரி சபையை சேர்ந்த சகோதரன் ரடல் 62 இருக்கும். Little old bashful boy. மிகவும் வெட்கப்படுபவர். One long year and couldn't even look up. இவ்வழியாக போனால் நிமிந்து கூட பார்க்கவில்லை. And he would come up to the house and oh, I guess people thought he was a regular pest. அவர் வீட்டிற்கு வருவார். அவர் ஓயாமல் அரித்துக்கொண்டே இருப்பார் என்று ஜனங்கள் யூகிக்கின்றனர். But there was something about the boy that seemed real. ஆனால் அவரிடத்தில் ஏதோ உண்மையானது ஒன்று ஏதையோ உடையவராய் இருக்கிறார். I just kept staying with him and staying with him. Say, brother Ruddle, you can. நான் அவருடன் தங்கி இருந்தேன். அப்பொழுது சகோதரன் ரடல் உங்களால் கூடும் என்று சொன்னேன். He said, brother Bram, I get up before a crowd, my heart comes up my throat and I just can't say a word. அவர் சகோதரன் பிரணாம் கூட்டத்துக்கு முன்பாக நான் எழும்பி நிற்கும் போது என்னுடைய இருதயம் தொண்டையில் வந்து நிற்கிறது. என்னால் ஒரு வார்த்தையும் சொல்ல முடிகிறது இல்லை என்றார். I said, stand there and swallow it back down and speak in the name of the Lord. நான் சொன்னேன், அங்கேயே நின்று அதை உள்ளே விடுங்கிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசு என்பேன். And now he's got a tabernacle the size of this one up here on the highway. Just doing something. இப்பொழுது இந்த பெரும் பாதையிலே அவர் இந்த சபையை போன்ற அளவு ஜனங்களுடைய ஒரு சபையை உடையவராய் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். Stay with it. அதனோடு கூட இருங்கள். The boy had a call of God. I know his father, his mother, they're very fine people. அவனுக்கு தேவ அழைப்பு இருக்கிறது. எனக்கு அவனுடைய தகப்பனையும் தாயையும் தெரியும். அவர்கள் மிகவும் அருமையான ஜனங்கள். And then we ought to have Junie one night down in New Albany. அதன் பின்பு ஜீனிக்கு ஒரு இரவு கொடுத்தாக வேண்டும் நியூ அல்பேனியில். And all you know, just little meetings that I can catch a night here and a night there. சின்ன சின்ன கூட்டங்கள் இங்கே ஒரு இரவு அங்கே ஒரு இரவு என்று. Until if
Everything plans according to schedule about the 25th of January. எல்லாம் ஒழுங்குபடியா துவக்கப்படுமேயானால் அதாவது ஜனவரி 25ஆம் தேதி அன்று I'll be leaving for Miami for the World International Convention of the Full Gospel Christian Businessmen. முழு சுவிசேஷ கிறிஸ்தவ வியாபார புருஷர்களின் அகில உலக கன்வென்ஷனில் கலந்து கொள்ள மியாமிக்கு புறப்படுகிறேன். And from there to Kingston, Haiti, down in the South America and up through Mexico. அங்கிருந்து கிங்ஸ்டன் ஹெய்ட்டி வழியே கீழாக தென் அமெரிக்கா அங்கிருந்து மெக்சிகோவுக்கு மேலாக சென்று அங்கிருந்து ஆப்பிரிக்காவுக்கும் அங்கிருந்து ஸ்காண்டினேவியா தேசங்களுக்கும் போவேன். இந்த விதமாக இந்த வருடத்தின் பெரிய பகுதியை கடல் கடந்து நடத்தப்படும் கூட்டங்களுக்காக எடுத்துக்கொள்வேன் என்று நான் நினைக்கிறேன். I must make the right decision. ஆகவே நான் சரியான முடிவை எடுக்கும்படியாக எனக்காக ஜெபியுங்கள். Now that's just if it be the will of the Lord. கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் இவ்விதமாய் இருக்கும். If not, I'm willing to go anywhere, any place, it doesn't matter where it is. I want to go. இல்லையானால் நான் எந்த இடத்திற்கும் எங்கேயும் போக ஆயத்தமாய் இருக்கிறேன். அது எங்கிருந்தாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் போக வேண்டும் என்றிருக்கிறேன். But as long as I'm able to stand in this dust of the earth that God has put me in. தேவன் என்னை வைத்ததான இந்த பூமியின் பொழுதின் மேல் என்னால் நிற்கக்கூடிய மட்டும் I want to preach his unsearchable riches until death takes me from this body. மரணம் என்னை கொண்டு போகுமட்டாக அவருடைய ஆராய முடியாத ஐஸ்வரியத்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். That's my determination. By the grace of God, if he'll only help me. அவர் மட்டும் எனக்கு உதவி செய்வாரானால் தேவனுடைய கிருபையினால் அதுவே என்னுடைய தீர்மானம். If he takes his hand away from me, the devil will slay me. அவர் என்னை விட்டு அவருடைய கரத்தை எடுத்து விடுவாரானால் பிசாசு என்னை கொன்று போடுவான். So you just pray that God will keep his hand of mercy upon me. ஆகவே தேவனுடைய கிருபையின் கரத்தை என்மேல் வைக்கும்படியாய் நீங்கள் ஜெபியுங்கள். I'm not asking for his justice. நான் அவருடைய நீதியை கேட்கவில்லை. I'm asking for his mercy. நான் அவருடைய கிருபையை கேட்கின்றேன். His justice, no. புரிகின்றதா? இப்பொழுது அவருடைய நீதி வேண்டாம். I could not stand that. Just his mercy is what I'm pleading. என்னால் அதற்கு முன்பாக நிற்க முடியாது. கிருபைக்காகத்தான் நான் வேண்டுகிறேன். Because I know I'm not worthy. ஏனென்றால் நான் தகுதியற்றவன் என்று அறிவேன். No one is. ஒருவரும் தகுதி உள்ளவன் அல்ல என்று நான் அறிவேன். We better not ask his justice. We want his mercy. அவருடைய நீதியை நாம் கேட்காமல் இருப்பது நலம். அவருடைய கிருபை மட்டுமே நமக்கு தேவை. Now tonight, being a little hoarse. இன்றிரவு தொண்டை சற்று கரகரப்பாய் இருப்பதனால் but couldn't turn the opportunity down to speak to this fine group of Christians. இந்த அருமையான கிறிஸ்தவ கூட்டத்தாரோடு பேசும் வாய்ப்பினை என்னால் தவிர்க்க முடியாமல் போயிற்று. Wait, just before I make this announcement, let me say one thing. நான் இந்த அறிவிப்பை சொல்வதற்கு முன்பு காத்திருங்கள், நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். While you all are in one heart now and one accord. இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரே இருதயமாய் இருக்கும்போது and everything running sweetly, let me just give a little 2 minute talk to my church. எல்லாம் இனிமையா நடந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய சபையாரோடு பேச நான் ஒரு 2 நிமிடங்களை எடுத்துக் கொள்கிறேன். கவனியுங்கள், சுவிசேஷத்தில் எனக்கு அருமையானவர்களே, stars in my crown if I shall have one. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிரியம் கொடுத்து வாங்கப்பட்டதான கிரீடம் ஒன்று இருக்குமாயின் the purchase of the blood of Jesus. அந்த கிரீடத்தில் நீங்கள் நட்சத்திரங்களாய் இருக்கிறீர்கள். I did this for a purpose, come back like this. இந்த வண்ணமாய் நான் திரும்பி வந்ததை ஒரு நோக்கத்திற்காகவே செய்தேன். We decided that on a hunting trip. நாங்கள் இதை ஒரு வேட்டையின் போதே Brother Roy Roberson, Brother Banks Woods and I on a trip. சகோதரன் ராய் ராபர்ட்சன், சகோதரன் பேங்க்ஸ்வுட் நானுமாய் சேர்ந்து போன போது that we could bring come back. Brother Roy and all of us was talking. இந்த தீர்மானத்தை எடுத்தோம் நாங்கள் யாவருமாய் about our pastor Brother Neville. நம்முடைய பாஸ்டர் நெவிலை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். A man is before you all time pastoring. And everything உங்களுக்கு முன்பாக எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டு பாஸ்டர் வேலையை எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். You love him, but yet Brother Neville being the co-pastor. அவரை நாம் நேசிக்கிறோம், ஆனால் அப்படி இருந்த போதிலும் சகோதரன் நெவில் ஒரு துணை பாஸ்டராக இருந்து கொண்டு it seemed just a little hard for Brother Neville to have to push out into that. அக்காரியங்களை செய்வது சற்று கடினமாக இருந்தது போன்று காணப்படுகிறது. So we prayed and it seemed like it was the Lord's will that I do it. பாருங்கள், ஆகவே நாங்கள் ஜெபித்தோம், தேவனுடைய சித்தம் அதை நான் செய்ய வேண்டும் போல் இருக்கின்றது. Now
I ask the Lord if He'd help me. I do my best. இப்பொழுது கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்தால் என்னால் இயன்றதை செய்வேன் என்று கர்த்தரிடம் கேட்டேன். And after making my own consecration, என்னுடைய சொந்த அர்ப்பணிப்பை செய்து, and after making having the church to do so, இப்பொழுது சபையும் அப்படி செய்ய வைத்து, now if God blessed us the way He has in the last few meetings with that little consecration, கடந்த சில கூட்டங்களில் நமக்கு இருந்த சொற்ப அர்ப்பணித்தலில் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரானால் நாம் அதை தொடர்ந்து கை கொள்வோமானால் what will he do if we keep it up? அவர் எவ்வளவு செய்வார்? Just keep it up. Now listen. புரிகின்றதா? தொடர்ந்து அப்படி இருங்கள். இப்பொழுது கவனியுங்கள். You're in love with one another. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறீர்கள். How I see you standing in the aisles this morning and this week with your hands to God. நீங்கள் எப்படி சபையின் முன்பாக வந்து இன்று காலை நின்று கொண்டு அழுது கொண்டு தேவனுக்கு கரங்களை உயர்த்துவார் இருந்தீர்களே. And the lovely spirit moving around over you. அருமையான ஆவியானவர் உங்களை சுற்றிலும் உங்களுக்கு மேலுமாக அசைபாடினார். Now don't you listen to one foul thing the devil's got to say. பிசாசு சொல்லக்கூடிய கேடான காரியம் ஒன்றுக்கும் செவி கொடாதேயுங்கள். If the devil shows you something or tells you something evil about one of the members of the body of Christ, don't you believe it. பிசாசு உங்களுக்கு எதையாவது காட்டுவானானால் அல்லது பொல்லாத எதையாவது உங்களிடம் சொல்வானானால் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களை குறித்து சொல்வானால் நீங்கள் அதை நம்ப வேண்டாம். For as soon as you believe it, you mar your experience. ஏனென்றால் நீங்கள் அதை நம்பின மாத்திரத்தில் உங்களுடைய அனுபவத்தை கரைப்படுத்துகின்றீர்கள். And if you see one of the members of the body of Christ doing something evil, don't tell nobody else. கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களில் யாராவது பொல்லாப்பானதை செய்ய காணுமாயானால் யாரிடமும் அதை குறித்து சொல்லாதே. But go to that member and with love anal and nabaridam anbodu kuda poi and see if you can't bring them back to Christ again avana yen thirumbavum kristuvidathil kondu vara mudiyadu endru paar and if you can't do it then tell one person and let them go with you appadi unnal adai seiya mudiyavillai endral appozhudhu innoruvidam sol alladhe avanaiyum unnudan kooti kondu po do it the way the scripture says veda vaarthaigal sollugindra prakaramai seiyungal But don't, if somebody says sister so-and-so or brother so-and-so, don't you believe one word of it. புரிகின்றதா? உங்களிடம் யாராவது வந்து இன்னின்ன சகோதரன் இன்னின்ன சகோதரி என்று சொல்வானால் அதில் ஒரு வார்த்தையும் நம்பாதே. You just leave it go. அதை அப்படியே விட்டுவிடு. Because remember, it's the devil trying to tear you to pieces. ஏனென்றால் அது பிசாசு. உன்னை கிழித்தெறிய பார்க்கிறான். I just look for him to come in because he'll do it. அவன் உள்ளே வரும்படியாய் எதிர்நோக்கி இரு ஏனென்றால் அவன் அதை செய்வான். You let the good man of the house face stand right there and don't you receive one thing. வீட்டின் நல்ல மனுஷனாகிய நீ விசுவாசம் அங்கே தரித்து நிற்கட்டும் நீ ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளாதே. These people have been set in heavenly places with you. இந்த ஜனங்கள் உங்களோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார்கள். Fellowship together around the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுற்றி நம்மோடு ஐக்கியம் கொள்ளுகிறார்கள். மேஜையில் இராபோஜனம் எடுக்கிறார்கள். Taking the communion at the table and the Holy Spirit has witnessed that they are the children of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி பகர்கிறார். So let's just be real sweet, kind-hearted, forgiving, loving. ஆகவே நாம் இரக்க இருதயம் உள்ளவர்களாய் உண்மையான கனிவாய் மன்னித்து அன்பு கூர்ந்து கொண்டிருப்போம். And if the other person talks evil against you, you talk sweet against them. இன்னொருவன் உனக்கு எதிராக பொல்லாப்பை பேசுவானேயானால் நீ அவனுக்கு எதிராக இனிமையாய் பேசு. Watch how sweeter comes to you then. அப்பொழுது எவ்வளவு இனிமையானது உன்னிடத்தில் திரும்பி வருகிறது என்பதை கவனியுங்கள். That's right. Just always return good for evil, love for hate. அது சரிதான். எப்பொழுதும் தீமைக்கு நன்மையையும் வெறுத்தலுக்கு அன்பையும் திருப்பிக் கொடுங்கள். And just, are you feeling better, sweetheart? The little girl in the bank? நன்றாக இருக்கின்றாளா அந்த குட்டி சிறுபெண் பின்னால் உட்கார்ந்து இருக்கிறவள்? That's good. I'm so thankful. Yeah. அது நல்லது. நான் அவ்வளவு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். Just went back. She was doubled up back there in a knot. அவள் அங்கே ஒரு முடிச்சுக்குள் சிக்கி மடங்கி கிடந்தாள். And the Lord Jesus has brought her forth now and present her to the meeting. கர்த்தராகிய இயேசுவானவர் தாம் அவளை திரும்ப கொண்டு வந்து இக்கூட்டத்தில் அவளை வைத்திருக்கிறார். We're so thankful for that. அதற்காக நாம் மிகவும் நன்றி உள்ளவளாய் இருக்கிறோம். That's what I left the pulpit for a few moments ago. இக்காரணத்து நிமித்தமாக நான் பிரசங்க மேடையை விட்டு போயிருந்தேன். So they prayed and prayed, couldn't get through to the Lord. கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் அவர்கள் ஜெபித்தார்கள் கர்த்தரிடத்தில் போக முடியாமல் போயிட்டு என்று சொன்னார்கள். Now be sure to do that. இப்பொழுது அதை செய்ய நிச்சயம் உள்ளவளாய் இருங்கள். Pledge yourself that to God. God, by your grace, that's what I'll do. தேவனே உம்முடைய கிருபையினால் தான் நான் செய்வேன்.
உங்களை தேவனிடத்தில் பணைய வையுங்கள். No matter when anyone says evil, return good. யாராவது தீமையாய் சொல்லுவார்களே ஆனால் பரவாயில்லை நன்மையை திருப்பிக் கொடுங்கள். Don't think evil. தீமையை நினைதாயிருங்கள். If you do think evil and you're just hypocritically saying it, then you're wrong. அப்படி நீங்கள் தீமையை நினைப்பீர்களே ஆனால் நீ வெறுமனே மாய் மாலமாக அதை சொல்லுகின்றாய் அப்படியானால் நீ தவறு. You just keep on consecrating yourself to God until you really feel good to that person. நீ உன்னை தொடர்ந்து தேவனுக்கென்று அர்ப்பணித்துக்கொள் அவனுக்கு நன்மை உண்டாகுமட்டாய். That's the way to do it. செய்ய வேண்டிய விதம் அப்படிதான். Then the sweetness of God's blessings will just cover your soul. அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களின் இனிமையானது உன்னுடைய ஆத்மாவை மூடிக்கொள்ளும். That's the way to live victorious. அந்த விதமாகத்தான் ஜெயஜெயம் செய்ய முடியும். And nothing can harm you as long as you're in love. நீ அன்பினாய் இருக்குமட்டாய் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. Well, you say, see, if you have tongues, they'll cease. என்ன சொல்கிறீர்கள்? உன்னிடம் பாஷைகள் இருக்குமானால் அவைகள் ஓய்ந்து போகும். And if you have wisdom, it'll vanish. உன்னிடம் ஞானம் இருக்குமானால் அது மறைந்து போகும். Prophecies, it'll fail. தீர்க்கதரிசனங்கள் அவை தவறி போகும். But when you got love, it'll endure forever. ஆனால் உன்னிடம் அன்பு இருக்குமானால் அது என்றென்றுக்குமாய் தங்கும். And don't love only those who love you, but love those who do not love you. புரிகின்றதா? உன்னிடம் அன்பு கூறுகின்றவர்களை மட்டும் அன்பு கூற வேண்டாம் ஆனால் உன்னிடம் அன்பு கூறாதவர்களிடம் அன்பு கூறுங்கள். For it's easy for me to love anybody that loves me. என்னை நேசிப்பவர்களை நான் நேசிப்பது மிகவும் எளிதானதாகும். But try to love somebody who doesn't love you. ஆனால் உன்னை நேசிக்காதவர்களிடம் அன்பு காட்ட பிரயாசி. That's where you test for your Christian or not. நீ ஒரு கிறிஸ்தவனா இல்லையா என்று அங்குதான் நீ உன்னை சோதித்து பார்க்க முடியும். Somebody don't love you and yet in your heart you love them. உன்னை நேசிக்காத யாரோ இருந்த போதிலும் உன்னுடைய இருதயத்திற்குள் நீ அவர்களை நேசி. If you don't do that, then just keep holding on to God. இப்பொழுது நீ அதை செய்யவில்லை என்றால் அப்படியானால் கர்த்தரை பற்றி கொண்டே இரு. It's there because I know it to be the truth. அது அங்கே இருக்கிறது ஏனென்றால் அது சத்தியம் என்று நான் அறிவேன். Amen. I know that it's the truth. Amen. அது சத்தியம் என்று நான் அறிவேன். Now, we are going to open up the precious word now. இப்பொழுது நாம் வெளியேறப்பட்டதான வார்த்தையை திறக்க போகின்றோம். To the book of Hebrews and the 11th chapter, just for a short message. எபிரேயரின் புத்தகம் 11 அதிகாரம் ஒரு சிறிய செய்திக்காக திறக்க போகிறோம். Being a little hoarse, கொஞ்சம் தொண்டை கரகரப்பா இருக்கிறதே ஒழிய. But I had a wonderful afternoon with brethren and sisters. சகோதர சகோதரிகளோட எனக்கு ஒரு அற்புதமான மத்தியானம் உண்டாயிருந்தது. I never got in till almost 6 o'clock. மாலை 6 மணி அளவிலும் அது தீர்ந்தபாடில்லை. And I just run into the room and knelt down at the side of the bed at the bedroom and prayed for a few moments. நான் வெறுமனே என் படுக்கறைக்குள் ஓடி என் படுக்கையின் பக்கத்தில் ஒரு சில வினாடிகள் ஜெபித்தேன். Got up and picked up my Bible and started to read. எழும்பி வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். I seen a magazine laying there and I picked it up and it was wrote in Afrikaans, so I couldn't read that. அங்கே ஒரு புத்தகம் இருந்தது, நான் அதை எடுத்தேன். அது ஆப்பிரிக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தது, ஆகவே என்னால் படிக்க முடியவில்லை. Sometimes in reading you'll strike a word. சில நேரங்களில் படிக்கும்போது ஒரு வார்த்தையை நீ தொடுவாய். That word becomes alive to you. அந்த வார்த்தை உனக்கு ஜீவனுள்ளதாக மாறும். That's why a minister gets his message. அவிதமாகத்தான் ஒரு ஊழியக்காரன் அவனுடைய செய்தியை பெறுகிறான். Just start reading the Bible. வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பியுங்கள். வேதத்தை வாசியுங்கள். First thing you know, you strike something. முதலாவதாக நீ அறிவது நீ எதையாவது தொடுவாய். Then something adds to that something. Something adds to that something. அதன் பின்பு அதனோட வேறு ஏதோ சேரும். Then underline it and just go to the pulpit and read it. God will do the rest of it. அதன் பின்பு அதன் கீழ் ஒரு கோடு போட்டுவிட்டு பிடதண்டைக்கு போய் அதை வாசி மீதி காரியத்தை தேவன் செய்வார். You take care of the rest. பாருங்கள், மீதியான காரியத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். Now, sometimes you get so carried away to you. Make little thoughts of what little notes of thoughts that you've thought of. இப்பொழுது சில நேரங்களில் அது அவ்வளவாய் உன்னை தொடும். நீ அதை குறிப்புகளாக எழுதி வைத்துக் கொள்ளும் அளவிற்கு நீ சிந்தித்த கருத்துக்கள் வரும். Sometimes in a meeting where you have to come quickly to the platform. சீக்கிரமாய் நீ மேடைக்கு வர வேண்டியதாய் உள்ள கூட்டங்களில் சில நேரங்களில் read over them little thoughts that you had. May the Holy Spirit will quicken them to you again. உனக்கு உண்டான அந்த சிறு கருத்துக்களை நீ வாசி பரிசுத்த ஆவியானவர் தாமே அவைகளை உனக்கு உயிர்ப்பிப்பார். Done that many a time. அநேக தருணங்களில் அதை செய்துள்ளேன். Now Hebrews 11, let's read the first verse.
beginning. இப்பொழுது நாம் எபிரேயர் 11 அதிகாரம் முதலாம் வசனம் முதல் சில வசனங்களை வாசிப்போம். And we'll read quite a few verses. நாம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. For by it the elders obtained a good report. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். Through faith we understand that the worlds were framed by the word of God, so that things which are seen were not made of things which do appear. Isn't that rich? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அது மிகவும் கொடுத்ததா இருக்கின்றது இல்லையா? Let me read that third verse again. Listen closely. மூன்றாம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கின்றேன், கூர்ந்து கவனியுங்கள். Through faith we understand that the worlds were framed by the word of God, so that things which are seen were not made of things which do appear, is the word of God. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை. By faith Abel offered unto God a more excellent sacrifice than Cain, by which he obtained witness that he was righteous, God testifying of his gifts, and by it being dead yet spake. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். By faith Enoch was translated that he should not see death, and was not found because God translated him. For before his translation, he had a testimony that he pleased God. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னுமே சாட்சி பெற்றான். 500 years of life too. 500 வருட ஜீவியமும் கூட. But without faith it is impossible to please him. For he that cometh to God must believe that he is, and that he is a rewarder of those that diligently seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். By faith Noah, being warned of God of things not seen as yet, moved with fear, prepared an ark to the saving of his house, by which he condemned the world and became heir of righteousness, which is by faith. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். Now let us pray just a moment and bow our heads. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி சிறிது நேரம் ஜெபிப்போம். Lord, our most gracious God and Father, கர்த்தாவே எங்களுடைய மிகுந்த கிருபையுள்ள தேவனும் பிதாவே, we come now into thy presence again with thanksgiving. எங்களுடைய நன்றி செலுத்துதலோடு நாங்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் மறுபடியுமாய் வந்திருக்கிறோம். Not only are we now feeling that we are in thy presence because that we have bowed our heads to pray. நாங்கள் எங்கள் தலைகளை வணங்கின நிமித்தமாக உம்முடைய சமூகத்துக்குள்ளாக இருக்கின்றோம் என்ற உணர்வுள்ளவர்களாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல், but we believe that we are
constantly in thy presence. உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து இருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். Because that the eyes of the Lord run to and fro through the earth. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறது என்றபடியினாலே. And you know all things. உமக்கு எல்லா காரியங்களும் தெரியும். And you know the thoughts of the heart. இருதயத்தின் சிந்தனைகள் உமக்கு தெரியும். Therefore, Lord, the reason we bow our heads is to ask this petition. ஆகவே கர்த்தாவே, எங்கள் தலைகளை வணங்கி இருப்பதன் காரணம் that you would forgive us for all of our trespasses and transgressions against thee. உமக்கு எதிராய் செய்த எங்களுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் நீர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை கேட்டுக்கொள்ளும்படியாய்த்தான். அதன்படியாய் இன்னும் ஒரு விசை உம்முடைய கிருபையானது எங்களுக்கு நீட்டப்பட்டு in so much that you would open our lips to speak and our ears to hear எங்களுடைய உதடுகள் பேசும்படியாகவும் காதுகள் கேட்கப்படும்படியாகவும் and that thy word might become real to us tonight நீர் அவைகளை திறக்கும்படியாகவும் இன்றிரவு உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு உண்மை பொருளாக ஆகும்படியாகவும் செய்யும் that these few verses that we have chosen to read இப்பொழுது நாங்கள் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட இந்த ஒரு சில வசனங்கள் might become a great help to every member of thy mythical body on the earth இந்த உலகத்தில் காண முடியாது இருக்கின்ற உம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இது ஒரு பெரிய உதவியாய் ஆகும்படியாய் செய்யும் thy spiritual church The church of the firstborn. உம்முடைய ஆவிக்குரிய சபைக்கும் சபையின் முதற்பிறப்புக்கும். That church that's been bought by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டதானே. That's been washed and has been sanctified. கழுவப்பட்டதானே பரிசுத்தமாக்கப்பட்டதானே அந்த சபையானது. And will be presented to God that day without a blemish or a wrinkle கரை திரை முதலானவைகள் ஆற்றதாக அந்த நாளில் தேவனிடத்தில் சமர்ப்பிக்கும்படியாய் செய்யும் how we thank thee to have faith to believe that we are partakers of this goodness of god கர்த்தராக இயேசுவின் கிருபையினாலும் நீதியினாலும் through the righteousness and mercy of our lord jesus தேவனுடைய நன்மைகளுக்கு நாங்களும் பங்காளிகள் என்று விசுவாசிக்கும்படியான நம்பிக்கையை தந்தமைக்காக நாங்கள் நன்றியை உமக்கு செலுத்துகிறோம் praying now that you will heal all the sickness நீர் எல்லா வியாதியையும் சுகப்படுத்துவீர் என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் thanking you for touching that little girl வலியினால் மடங்கி படுத்துக் கொண்டிருந்த அந்த சிறு பெண்ணை just a few moments ago laying doubled in the room in there from pain சில நாட்களுக்கு முன்னர் நீர் தொட்டபடியாலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் see her walk out that little childlike faith and accepting you and your mercy அந்த சிறு பிள்ளை தனமான விசுவாசத்தில் அவள் உம்மையும் உம்முடைய கிருபையையும் ஏற்றுக்கொண்டு அவள் நடக்கின்றதை காண்கின்றோம் and we thank thee for this இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் and pray that you'll remember sister baker's little loved one over in kentucky கென்டக்கியிலுள்ள சகோதரி பேக்கரியின் சிறு பிள்ளைக்காகவும் and the ones that brother neville spoke of சகோதரன் நெவிலினால் சொல்லப்பட்டவர்களுக்காகவும் and all god the innumerable camp of the sick everywhere ஓ தேவனே எங்குமுள்ள வியாதியஸ்தர்கள் எத்தனையோ முகாம்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் and especially lord those that are unsaved and know thee not விசேஷமாக கர்த்தாவே உம்மை அறியாமலும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் if they should die in their sins they cannot come where you are அவர்கள் தங்கள் பாவங்களில் மரிக்க வேண்டி இருக்குமானால் நீர் இருக்கும் இடத்திற்கு அவர்கள் வர முடியாது we pray that you'll give us witness and power boldness to speak the word நீர் எங்களுக்கு சாட்சியம் வல்லமையும் வார்த்தையை பேச தைரியத்தையும் and wisdom to know when to speak it எப்பொழுது அதை பேச வேண்டும் என்று அறியும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் and then speak to us when we have said enough நாங்கள் போதுமான அளவு பேசிய பிறகு பரிசுத்த ஆவியைப் பற்றியும் அவருடைய கிரியைகளைப் பற்றியும் that we might walk away and leave the people in the amazement wandering அவர்கள் வியக்கவும் ஆச்சரியப்படவும்படியாக அவர்களை விட்டு நாங்கள் கடந்து செல்லும்படியாக of the great holy spirit and his work நீர் அப்பொழுது எங்களோடு பேசும் grant it lord அதை அறியும் கர்த்தாவே hear us now we pray in jesus name we ask it Amen. இப்பொழுது எங்களுக்கு செபிக்கொடும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆமீன். I would like to speak just for a short time upon the subject of senses. ஒரு குறுகிய நேரம் புலன்களை குறித்து
புலன்கள் என்ற பொருள் பற்றி நான் பேச விரும்புகிறேன். We are taught that the natural man has five senses. ஒரு இயற்கையான மனிதன் ஐம்புலன்களை உடையவனாய் இருக்கிறான் என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கின்றோம். And those five senses control his அவனுடைய பூமிக்குரிய வீட்டோடு தொடர்பு கொள்ளும்படியாய் God gave him these five senses to contact his earthly home. தேவன் இந்த ஐம்புலன்களையும் அவனுடைய பூமிக்குரிய வீடோடு தொடர்பு கொள்ளும்படியாக கொடுத்திருக்கிறார். And those senses are known as see, taste, feel, smell, hear. இந்த ஐம்புலன்களும் காணுதல், ருசித்தல், உணர்தல், நுகர்தல், காதால் கேட்டல் என்று இவை அறியப்பட்டுள்ளன. Those five senses which are known to the natural man. இந்த ஐம்புலன்களும் இயற்கையான மனிதன் அறிந்திருக்கிறான். And they are good. அவைகள் நன்மையானவைகள். And we cannot operate or live a normal life when one of these senses fail to act. இவைகளில் ஒன்று கிரியை செய்ய முடியாமற் போனால் நம்முடைய வழக்கமான ஜீவித்து ஜீவிக்கவோ அல்லது இயக்கவோ முடியாது. Your sight, hearing, feeling, smelling or tasting. உன்னுடைய பார்வை, காதால் கேட்டல், உணர்ச்சி, நுகர்தல் அல்லது ருசித்தல். We cannot be normal without them. இவைகள் இல்லாமல் நாம் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. There's something missing. ஏதோ குறைவுபடுகிறது. Some portion of life that we cannot contact without that sense acting. அந்த புலன் கிரியை செய்யாமல் நம்முடைய ஜீவியத்தின் ஏதோ ஒரு பகுதி தொடர்பு கொள்ள முடியாமல் போகிறது. And they're good and they're useful. அவைகள் நன்மையானவைகளாக இருக்கிறது. அவைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. And they were given to us by God. இவைகள் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. God gave those senses. தேவன் அந்த புலன்களை உங்களுக்கு தந்தார். But they're given to you as a gift. ஆனால் அவைகள் உங்களுக்கு ஒரு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And it depends on how you, what you yield these senses to. நீங்கள் இந்த புலன்களை எவ்விதமாய் எதற்கு இயங்கும்படியாய் செய்கின்றீர்களோ அதை பொறுத்துதான். Will be the way that your life is controlled. உங்களுடைய ஜீவியத்தின் கட்டுப்பாட்டை பொறுத்திருக்கிறது. The way you yield those five senses. எவ்விதமாய் அவைகளை இயங்க செய்கின்றீர்களோ அதை பொறுத்திருக்கிறது. What you see. What you hear, நீங்கள் என்ன காணுகின்றீர்களோ, நீங்கள் என்ன காதால் கேட்கின்றீர்களோ, what you taste, smell or feel, நீங்கள் என்ன ருசிக்கின்றீர்களோ, நுகர்கின்றீர்களோ அல்லது உணர்கின்றீர்களோ, whatever those senses are yielded to, they will dominate you. அந்த புலன்கள் எவைகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கின்றதோ அவைகளே உங்களை ஆண்டு நடத்தும். And we are grateful to God that we have the five senses. இந்த ஐம்புலன்கள் நமக்கு இருக்கின்றபடினால் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். By no means was these five senses given to you to guide you. ஆனால் நம்மை நடத்தும்படியாக இவைகள் எவ்விதத்திலும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. They were given to you for earthly contact. இவைகள் இயற்கையான தொடர்புக்காய்த்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. But there was given you the sixth sense. ஆனால் உங்களுக்கு ஆறாவது புலன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. And that sixth sense is belongs only to the Christian. அந்த ஆறாவது புலன் கிறிஸ்தவர்களுக்கே உரியது. And you cannot have this sixth sense until you become a Christian. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் ஆகுமட்டா இந்த ஆறாவது புலனை உடையவர்களாய் இருக்க முடியாது. Is the only way that you can ever have any more than the five natural senses for the natural person. ஒரு இயற்கையான மனிதன் இயற்கையான ஐந்து புலன்களுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ள உண்டான ஒரே ஒரு வழி இதுவே. But sixth sense is better known to the Christian as faith. ஆனால் இந்த ஆறாவது புலன் விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு நன்றாய் அறியப்பட்டுள்ளது. It's the one that governs and guides you. உன்னை ஆண்டு கொள்வதும் உன்னை நடத்துவதும் அதுவே. And it is superior to all the other senses. மற்ற எல்லா ஐந்து புலன்களுக்கும் மேலாக இது மேம்பட்டது. It's a superior to all of the senses, the other five senses. இது ஏனைய ஐந்து புலன்களை காட்டிலும் மேம்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. Now I would not say that because that we receive the sixth sense.
இந்த ஆறாவது புலனை நாம் பெற்றுக்கொண்டபடியினாலே that the five senses are no good no more. இனி இந்த ஐந்து புலன்களும் நன்மையானதல்ல என்று நான் சொல்ல மாட்டேன். Yes they are. ஆம் அவைகள் நன்மையானவைகள் தான். Those five senses were given to you by God. இந்த ஐந்து புலன்களும் தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. And they are to be used. அவைகள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியவைகளாய் இருக்கின்றது. But when the five senses act contrary to the word of God, then they are lying. ஆனால் இந்த ஐம்பலன்களும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக கிரியை செய்யுமானால் அப்பொழுது அவைகள் பொய் சொல்லுகிறவைகளாகும். Now the sixth sense cannot lie. இப்பொழுது ஆறாவது புலனால் பொய் சொல்ல முடியாது. It's a super sense. அது ஒரு மேம்பட்ட புலன். And that's what I want to speak about. This morning I spoke on a super sign. அதை குறித்து தான் பேச இருக்கின்றேன். இன்று காலை நான் ஒரு மேம்பட்ட அடையாளம் என்பதை குறித்து பேசினேன். And tonight on a super sense. இன்றிரவு ஒரு மேம்பட்ட புலன் என்பதனை பற்றி பேசுகிறேன். And the super sense is the Holy Spirit. அந்த மேம்பட்ட புலன் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. The faith of God that dwells in you. உங்களுக்குள் வாசமாய் இருக்கின்ற தேவனுடைய விசுவாசம். And if you let the five senses be yielded to the sixth sense, நீ மட்டும் இந்த ஐம்பலன்களும் ஆறாவது புலனுக்கு கட்டுப்பட்டிருக்க விடுவாயானால் it'll guide you and bring all the other five senses under control of that super sense. அது உன்னை நடத்தி இந்த ஐம்பலன்களையும் ஆறாவது புலன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். For it's so far above the natural sense. ஆவிக்குரியம் ஏனென்றால் இயற்கையான புலனை காட்டிலும் அது அவ்வளவு உயரமாய் இருக்கிறது. As a spiritual man is above the natural. ஆவிக்குரிய மனிதன் எப்படி இயற்கையான மனிதனுடைய மேல இருக்கின்றானோ அதே போன்று it's as far as high as the heavens is above the natural man and his five senses. எப்படி வானம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயரமாக இருக்கின்றதோ அதே விதமாகத்தானே இயற்கையான மனிதனை காட்டிலும் அவனுடைய ஐந்து புலன்களை காட்டிலும் அது அதிகமாக இருக்கிறது. It makes you believe things that you cannot see. இது உங்களால் காண முடியாத காரியங்களை விசுவாசிக்கும்படியாக செய்கிறது. It makes you act where you do not think the five senses would ever think about it. இந்த ஐந்து புலன்களும் சிந்திக்க முடியாத காரியங்களில் நீ கிரியை செய்யும்படியாய் அது செய்யும். The devil can get into these five senses and lie to you. இந்த ஐந்து புலன்களுக்கு உள்ளாக பிசாசு நுழைந்து உனக்கு பொய்யை சொல்லும். But he cannot touch that super sense. ஆனால் அந்த மேம்பட்ட புலனை அவனால் தொட முடியாது. That's far beyond his reach. அவன் அடைய முடியாத ஒன்றாய் அது இருக்கின்றது. That come from God. அது தேவனிடத்திலிருந்து வருகின்றது. It's called faith. அது விசுவாசம் என்று அழைக்கப்படுகின்றது. Faith is that great thing. விசுவாசம் தான் அந்த பெரிதான காரியம். And the five senses does not control the sixth sense. இந்த ஐந்து புலன்களும் அந்த ஆறாவது புலனை கட்டுப்படுத்துகிறதில்லை. But the sixth sense controls the five senses. ஆனால் ஆறாவது புலன் இந்த ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்துகின்றது. The super sense controls the natural senses. மேம்பட்ட புலனானது இயற்கையான புலன்களை கட்டுப்படுத்துகிறது. And the five senses is see, taste, feel, smell, hear. இந்த ஐந்து புலன்களும் காணுதல், ருசித்தல், உணர்தல், நுகர்தல், காதால் கேட்டல் இவைகளாகும். And the super sense is something that will make you believe God's word. இந்த மேம்பட்ட புலன் தான் உங்களை தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியாக செய்கின்றது. For that's the only thing it will speak about. ஏனென்றால் அதை குறித்து மட்டுமே அது பேசும். It will make you believe for things that you can't see, taste, feel, smell or hear. உன்னால் காண முடியாத, ருசிக்க முடியாத, நுகர முடியாத, உணர முடியாத அல்லது காதால் கேட்க முடியாத காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக அது செய்யும். God's word. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளும். And it will deliver that word to you. அது அந்த வார்த்தையை உனக்கு கொண்டு வரும். And make you walk contrary to any other thing there is but God's word. தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் அதற்கு புறம்பாக இருக்கின்ற எதிலும் நடக்க முடியாதபடி செய்யும். By faith. Faith does it. விசுவாசத்தை கொண்டு விசுவாசம் அது செய்கின்றது. Now, in giving this illustration of the senses. இப்பொழுது இந்த புலன்களை குறித்ததான விளக்கத்தை கொடுப்பதில் the natural man is born with these senses so they are nature given senses. இயற்கையான மனிதன் இந்த புலன்களோடு பிறந்திருக்கின்றபடியாலே
இவைகளை இயற்கை தந்த பலன்களா இருக்கிறது என்பதை கண்டோம். And that's really the only thing he'll ever know about it. இந்த ஒரு காரியமே அவன் அறியக்கூடிய ஒன்றாகும். In his intellectual thinking. அவனுடைய புத்தி சாதுரியமான சிந்தனையில். He can only think as a man. ஒரு மனிதனை போன்றுதான் அவனால் சிந்திக்க முடியும். He can see as a man. ஒரு மனிதனை போன்றே அவனால் காண முடியும். He can understand as a man. ஒரு மனிதனை போன்றே அவனால் புரிந்து கொள்ள முடியும். He can hear as a man. ஒரு மனிதனை போன்றே காதால் கேட்க முடியும். But when he becomes governed or regenerated, ஆனால் அவன் ஆண்டு கொள்ளப்படும்போது அல்லது புரிதி சிருஷ்டி ஆகும்போது, or we would call it born again, அல்லது நாம் அழைப்பது போன்று மறுபடியும் பிறக்கும்போது, then that sixth super sense takes a hold of him. அச்சமயம் அந்த ஆறாவது புலன் அவனை அப்படியே பற்றிக் கொள்ளுகின்றது. In doing so, that super sense raises him up into a spot. அப்படி சம்பவிக்கும் போது அந்த மேம்புலனானது அவனை ஒரு வாரியான நிலைமைக்கு கொண்டு வருகின்றது. So where he has faith to believe things that he could not hear. அந்த நிலையில் அவன் கேள்விப்படாததை விசுவாசிக்கும்படியாக அவனுக்கு அது செய்யும். Things that he could not see. அவனால் காண முடியாத காரியங்களை அவன் விசுவாசிக்கும்படியாக செய்யும். Understandings that he could not understand. அவனால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை அவனால் புரிந்து கொள்ள வைக்கத்தக்கதான விசுவாசம் அவனுக்கு இருக்கும். He believes it anyhow because he's governed by that sixth sense. அவன் எப்படியாயினும் அதை விசுவாசிக்கிறான். ஏனென்றால் அவன் அந்த ஆறாவது புலனாலே அவன் ஆண்டு கொள்ளப்படுகிறான். That super sense. அந்த மேம்பட்ட புலன். Oh, how marvelous it is to know it. ஓ, அதை அறிந்து கொள்வது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. And to think how simple it is to believe it. அதை விசுவாசிப்பது எவ்வளவு சுலபமா இருக்கிறது என்பதை சிந்திக்கிறது எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. Now you cannot believe it until you are regenerated. நீங்கள் புதுப்பிக்கப்படாமல் உங்களால் அதை விசுவாசிக்க முடியாது. The Bible said that no man can call Jesus the Christ only by the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லாது இருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. We went through that this last week. கடந்த வாரத்தில் அதை குறித்து சிந்தித்தோம். And it's been such a stumbling block, especially to the Pentecostal believing people. விசேஷமாக பெந்தேகோஸ்தே விசுவாசித்த ஜனங்களுக்கு அது ஒரு இடதுக்கு ஏதுவானதொன்றாக இருக்கிறது. When they hear me say that Jesus said in St. John 5:24. நான் அதை சொல்லுவதை அவர்கள் கேட்கும்போது இயேசு யோவான் 5:24 He that heareth my word and believeth on him that sent me has eternal life. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Eternal life comes from God alone. நித்திய ஜீவன் தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். And no man can say Jesus is the Christ only by the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவனும் சொல்லாதிருப்பானாக. You're only taking what somebody else said, what you learned by intellectual. நீங்கள் மற்ற யாரோ ஒருவன் சொன்னதை உங்களுடைய அறிவினால் கற்றுக்கொண்டதை, what you learned by the natural five senses, இயற்கையான ஐம்புலன்களினால் நீ கற்றுக்கொண்டதை மட்டுமே எடுத்துக்கொள்கிறீர்கள். But when the sixth sense comes in, the Holy Spirit, ஆனால் ஆறாவது புலன் பரிசுத்த ஆவி வரும்போது, it takes away all the reasonings of these six senses and five senses and lifts you up into that sixth sense to make you believe things that you can't see, taste, feel, smell. இந்த ஐந்து புலன்களின் விவாதங்களையும் அது எடுத்து போடும். நீ காணக்கூடாததும், ருசிக்க கூடாததும், உணரக்கூடாததும், நுகரக்கூடாததும், அல்லது காதால் கேட்க கூடாததுமான காரியங்களை நீங்கள் விசுவாசிக்க செய்யும்படியாய் அந்த ஆறாவது புலனுக்குள் உன்னை உயர்த்தும். அது உனக்கு ஏதோ செய்கிறது. Then you can say Jesus is the Christ because you have witnessed it. அப்பொழுது நீ சொல்ல முடியும் இயேசு தான் கிறிஸ்து என்று. ஏனென்றால் நீயே அதை ருசித்தபடியினாலே. Not what intellectual teaching has taught you. அது ஏதோ அறிவு உனக்கு போதித்த பாடமல்ல. But what you've experienced. ஆனால் நீயாகத்தானே அனுபவத்தில் கண்டதாயிருக்கிறது. What is the sixth sense to do then, Brother Branham? Why did the sixth sense come? சகோதரன் பிரணாமே, அப்படியானால் ஆறாவது புலன் செய்கிறது தான் என்ன? ஆறாவது புலன் ஏன் வர வேண்டும்? The sixth sense come for this reason. ஆறாவது புலன் இந்த காரணத்திற்காக தான் வருகின்றது. Now sixth sense is the faith, the super sense. ஆறாவது புலன் விசுவாசமாய் இருக்கிறது, மேம்பட்ட புலனாய் இருக்கிறது. Now if the sixth sense come for this reason only. ஆறாவது புலன் இந்த காரணத்திற்காக தான் வருமானால். That was to make the five senses in you deny anything that's contrary to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் உனக்குள் இருக்கின்ற இந்த ஐந்து புலன்களும் மறுக்கும்படியாக செய்ய வைக்கும். அதற்காகத்தான் ஆறாவது புலன்
இருக்கிறது. The scripture speaks of casting down reasonings. எல்லா வாக்குவாதங்களையும் அப்புறப்படுத்துங்கள் என்று வேதம் பேசுகிறது. The five senses will you can reason. உன்னால் இந்த ஐந்து புலன்களால் விவாதிக்க முடியும். Well, now, why should this man? ஏன் இந்த மனுஷன் இவனுக்கு ஏன் என்றெல்லாம் விவாதிக்க முடியும். But the sixth sense doesn't see that at all. ஆனால் இந்த ஆறாவது புலன் இவைகளை எல்லாம் காண்கிறதில்லை. It's so far beyond it. அது அவ்வளவாய் அதையெல்லாம் கடந்ததாய் இருக்கிறது. It's so much higher than it is. அதைவிட அது அவ்வளவு உயர்ந்ததாய் இருக்கின்றபடியினால். Until it don't even have any reasonings at all with it. அதாவது அதை குறித்து எந்த விதமான விவாதமும் இல்லாமல் இருக்கும் அளவிற்கு உயர்வாய் இருக்கிறது. We believe it. நாம் அதை விசுவாசிக்கிறோம். Far beyond anything that the five senses would have to say about it. இந்த ஐந்து புலன்களும் அதை குறித்து சொல்வதை காட்டிலும் அது எவ்வளவோ அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. Get ready for a healing service. இப்பொழுது நாம் ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்காக ஆயத்தமாகிறோம். We believe it. நாம் அதை விசுவாசிக்கிறோம். You walk by that sixth sense. நீங்கள் அந்த ஆறாவது புலனினால் நடக்கிறீர்கள். You talk by that sixth sense. நீங்கள் அந்த ஆறாவது புலனினால் பேசுகிறீர்கள். You live by that sixth sense. அந்த ஆறாவது புலனை கொண்டு ஜீவிக்கிறீர்கள். Die by that sixth sense and rise by that sixth sense. நீங்கள் அந்த ஆறாவது புலனால் மரிக்கிறீர்கள், அந்த ஆறாவது புலனால் எழுந்திருக்கிறீர்கள். That super sense. அந்த மேம்பட்ட புலன். Something that's in you that's different from what the natural man is. உனக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ ஒரு இயற்கையான மனிதன் என்னவோ அதை காட்டிலும் அது வித்தியாசமானது. The natural man only has these. ஒரு இயற்கையான மனிதன் இவைகளை தான் உடையவனாய் இருக்கிறான். And they're all right. If they can be brought in submission to the sixth sense. இவைகள் மட்டும் இந்த ஆறாவது புலன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர கூடுமானால் இவைகள் எல்லாம் நன்றாய் தான் இருக்கும். If the natural mind says, reads the word of God and says, that is the word of God, it's speaking the truth. இயற்கையான மனிதன் தேவனுடைய வார்த்தையை வாசித்த பின்பு அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது என்று சொல்லுமானால் அது சத்தியத்தை பேசுகிறதா இருக்கிறது. But if it reads and says, it's not all the word of God or it's was something it was one time but it isn't now. ஆனால் அது வாசித்து விட்டு அது எல்லாவுமாய் தேவனுடைய வார்த்தை இல்லை அல்லது இருந்தது அது ஏதோ காரியம் ஒரு நேரத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது இல்லை என்று சொல்லுமானால் then that sixth sense comes in and says he's the same yesterday today and forever. அந்த சமயத்தில் அந்த ஆறாவது புலன் உள்ளே வந்து அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லும். That's the difference. புரிகின்றதா? அதுதான் அந்த வித்தியாசம். That's why that so many people fail to be healed. அக்காரணத்தினால் தான் அநேக ஜனங்கள் சுகமாக்கப்பட முடியாதவர்களாய் போகிறார்கள். They are trying to come with an intellectual conception. அறிவாற்றலினால் அதை பற்றின எண்ணத்தை உடையவர்களாய் இருக்கின்றபடியால் அவர்கள் வர முயற்சிக்கிறார்கள். They say, "Oh, I do this or I believe this and so forth." அவர்கள் நாங்கள் இதை செய்கிறோம் அல்லது நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்றபடி எல்லாம் சொல்லுகிறார்கள். But if that sixth sense is saying that, ஆனால் அந்த ஆறாவது புலனானது அதை கூறுமானால், then there's nothing will ever shake them from that sixth sense. அந்த ஆறாவது புலனிலிருந்து அவர்களை அசைக்கத்தக்கதாக அங்க ஒன்றுமே இல்லை. The sixth sense is come upon the human being to make them deny anything that's contrary to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற எந்த காரியத்தையும் மறுப்பதற்காகத்தான் அந்த ஆறாவது புலன் மனிதர்கள் மேல் வருகிறது. Any symptom, எந்த அறிகுறியையும், any symptom that's contrary to God's promise, the sixth sense says it isn't there. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு முரணாக இருக்கின்ற எந்த அறிகுறியையும் அவன் மட்டும் ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாய் இருப்பானாயின், if the Christian that's born again, ஆறாவது புலனானது அது அப்படி அல்ல என்று சொல்லும். And the first thing you know, some infidel, unbeliever gets around to the Christian. ஒரு நாஸ்திகன், ஒரு அவிசுவாசி ஒரு கிறிஸ்தவனை நெருங்கி வருவானால் முதலாவது காரியம், and said, now looky here, there's no such a thing as that Holy Ghost. அவன், இங்கே பாருங்கள், பரிசுத்த ஆவி என்பதனை போன்று அப்படி ஒரு காரியமே இல்லை. You're just mistaken in that. அதில் நீங்கள் ஏதோ தவறி போயிருக்கிறீர்கள். You're crazy if you believe such stuff as that. நீங்கள் பைத்தியமா இருக்கிறீர்கள், ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை விசுவாசிக்கிறீர்கள். There's no such a thing as it. அதை போன்றது ஒரு காரியமே இல்லை என்று சொல்லுவான். That sixth sense goes right straight to work. அந்த ஆறாவது புலன் நேரடியாக கிரியைக்கு போகிறது. Let me show you in the Bible where you can't receive the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எங்கே பெற்றுக் முடியாது என்று நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டுகிறேன். You see, I can show here where the disciples got it, but பாருங்கள், சீஷர்கள் எங்கே பெற்றுக்கொண்டார்கள் என்று என்னால் காட்ட முடியும். Well, you say, look, the sixth sense of Paul Chauver say, சரி பாருங்கள் என்று நீங்கள் சொல்லலாம், ஆறாவது புலனானது உன்னை சுட்டி காட்டி, but he said the promise isn't to you, to your children. ஆனால் அவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும்.
பிள்ளைகளுக்கும் என்று சொல்லும். Well, that means their children there. That doesn't mean for you. It isn't for you. சரி, அவங்களுடைய பிள்ளைகளை அது குறிக்கிறது. அது நீங்கள் என்று அர்த்தமில்லை. அது உனக்காக அல்ல. But that sixth sense knows better. ஆனால் அந்த ஆறாவது புலன் அதைவிட மேலாக அறிந்துள்ளது. Why? It's already in you. ஏன் அது ஏற்கனவே உனக்குள் இருக்கிறது. They've said it too late. You've already received it. அது மிகவும் காலம் கடந்ததா இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக் கொண்டவளா இருக்கிறீர்கள். People who talk that there is no such a thing as the Holy Spirit don't know what they're talking about. பரிசுத்த ஆவி என்று அப்படி ஒரு காரியமே இல்லை என்று போதிக்கின்ற ஜனங்கள் அவர்கள் என்ன பேசுகிறோம் என்பதையே அறியாதவளா இருக்கிறார்கள். Like a boy once peeling an apple. ஒரு நேரத்திலே ஆப்பிளின் தோலை உரித்துக் கொண்டிருந்த அந்த சிறு பையனை போன்று was asked by an infidel debating a meeting. ஒரு கூட்டத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த போதே அந்த பையன் கேட்டான். He said, What do you want up here? He said, I want to ask you a question. அவர்கள் உனக்கு என்ன வேண்டும் இங்கு மேலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். While he was eating the apple and enjoying it. அவனோ உன்னை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றான். A very simple sort of a look like a delinquent person. அவன் ஆப்பிளை சாப்பிட்டுக் கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டு ஒரு சாதாரணமானவன் ஏதோ ஒரு குற்றவாளியான ஒருவனை போன்றுள்ளான். With the hair hanging in his face. ஒரு பல் முன்னாக நீட்டிக்கொண்டு one tooth out in front and an old dirty overhaul jacket on. ஒரு அழுக்கான மேலாடை அணிந்தவனாய் தலை மயிரானது முகத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருக்க காணப்பட்டான். He said, just one question I want to ask you. அவன் நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றான். The infidel just said, there is no such a thing as God. அந்த சமயம்தான் அந்த நாஸ்திகன் தேவன் என்று ஒன்று இல்லவே இல்லை. It's all emotion. அவையெல்லாம் வெறும் ஒரு எழுச்சிதான். It's nonsense too. It's all it is. அது ஒரு அர்த்தமே இல்லாதது. அவளவே தான் அது என்று சொன்னான். And the boy said, I want to ask you a question, mister. Is this apple sweet or sour? அந்த பையன் திருவாளரே உமை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஆப்பிள் இனிப்பா இருக்கின்றதா அல்லது புளிப்பா இருக்கின்றதா என்று கேட்டான். He said, how do I know I'm not eating it? He said, that's just what I thought. Walked right back. அவன் எனக்கு எப்படி தெரியும் நான் அதை சாப்பிடவில்லை என்றான். அந்த பையன் அதைதான் நான் நினைத்தேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்து போய்விட்டான். How do you know when you haven't tasted the Lord? கர்த்தரை நீங்கள் ருசி பார்க்காமலேயே இருக்கும் நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How do you know when you've never received the Holy Ghost whether he's real or whether he is not? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளாமலேயே அவர் உண்மை பொருளாய் இருக்கிறாரா அல்லது அப்படி இல்லாத இருக்கிறாரா என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How do you know whether there's faith and power? அது விசுவாசமா அல்லது வல்லமையா என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How do you know there's not joy unspeakable and full of glory when you've never tasted the seed? சொல்ல முடியாத சந்தோஷமும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதை நீங்களாக ருசித்து பார்க்காமல் அது அப்படி இல்லை என்று உங்களால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? The sixth sense leads you to that. ஆறாவது புலன் உங்களை அங்கு கொண்டு வழி நடத்துகிறது. The sixth sense declares that to you. ஆறாவது புலன் உங்களுக்கு அதை அறிவிக்கிறது. There's no intellectual powers at all will ever bring that to you. எந்த விதமான அறிவாற்றலிலான வல்லமையும் இல்லை. அதை ஒருபோதும் உங்களிடத்திற்கு கொண்டும் வராது. The intellectual powers will reason. அறிவாற்றலினாலான வல்லமை விவாதித்து say why it's psychology. It's something this way. It's emotion with the people. ஏன் அது மனதத்துவம் அது ஏதோ இப்படியான ஒரு வழி அது ஜனங்களோட ஒரு உணர்ச்சி வசப்படுத்ததா இருக்கிறது என்று சொல்லுவார். But when the sixth sense comes in, it denies all those things. ஆனால் ஆறாவது புலன் வரும்போது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அது மறுக்கும். And moves a person straight into the bosoms of God. நேரடியாக அந்த மனுஷனை தேவனின் மடிக்கு அனுப்பும். He that cometh to God must believe that he is. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். And a rewarder of those that diligently seek him. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். By faith, Abraham, by faith, Isaac, by faith, Jacob. விசுவாசத்தினால், ஆபிரகாம் விசுவாசத்தினால், ஈசாக்கு விசுவாசத்தினால், யாக்கோபு. All by faith. எல்லாரும் விசுவாசத்தினால். It's the sixth sense that does it. அதை செய்கின்றது ஆறாவது புலன். Sixth sense denies all symptoms. எல்லா அறிகுறிகளையும். Anything contrary to God's word. எந்த உணர்வானாலும் எழுச்சியானாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்கிற எதுவானாலும். Any feeling, emotion. ஆறாவது புலனானது மறுக்கும். Somebody say, oh well, I was prayed for, but I just don't feel any better. யாரோ ஒருவர் ஓ சரி எனக்காகவும் ஜெபித்தார்கள் ஆனால் எனக்கு எந்தவித வித்தியாசமும் உண்டாகவில்லை என்று சொல்கிறார். Sixth sense would never stand still for that. ஆறாவது புலன் அப்படி சொன்னதற்கு அமைதியாய் ஒருபோதும் இருக்காது. Sixth sense would say it's a lie. I feel better. I'm getting well. அது ஒரு பொய். நான் சுமாராய் இருக்கிறேன். நான் சுகமடைந்து கொண்டிருக்கிறேன். God said so. That settles it. தேவன் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆகவே காரியம் தீர்ந்து போனது. Amen.
God said so. Sixth sense only feeds on the word of God. Amen. Devan appadi sonnar endru sollum. Aaravathu pulan. Eppozhudhum devanudaiya vaathaiye pusikkum. That's super sense. Andha meempatta pulan. It's super above the senses. Adu meempattathu ella pulangalukkum melanathu. It's a greater sense. Adu peridana pulan. It's a faith, it's a power. That stirs and drives. அது விசுவாசமாய் இருக்கிறது எழுச்சியை உண்டாக்கவும் நடத்தவும் கூடியதான ஒரு வல்லமையானது இருக்கிறது. ஆமென். நீ செய்வேன் என்று ஒருபோது நினையாத காரியங்களை செய்யும்படியாய் அது உன்னை நடத்துகின்ற ஒன்றாயிருக்கும். அது ஆறாவது புலன், மேம்பட்ட புலனாய் இருக்கிறது. Say you got a crippled hand, you get prayed for your hand. நீ ஜெபித்துக் கொள்ளப்படுகின்றாய், நீ முடமான கரத்தை உடையவனாய் இருக்கின்றாய், ஆகவே நீ ஜெபித்துக் கொள்ளுகின்றாய். You come up there and you believe that God's going to heal you. நீ இங்கே மேலாக வந்து தேவனை சுகப்படுத்த போகிறார் என்று விசுவாசித்து உன் கரத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுகின்றாய். The pastor prays for you. You go back. பாஸ்டர் உனக்காக ஜெபிக்கிறார், நீ திரும்பி போகின்றாய். The old natural man will say this. அந்த பழைய இயற்கையான மனிதன், you don't feel any different than that hand. நீ அந்த கரத்தில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் உணரவில்லை. You know better than what you ever was. நீ என்றைக்கு போன்றுதான் இருக்கின்றாய், எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்வான். But the sixth sense comes along and said, that's a lie. ஆனால் தொடர்ந்து வந்து ஆறாவது புலனானது அது ஒரு பொய் என்று சொல்லும். You've been prayed for. That settles it. நீ ஜெபிக்கப்பட்டாய், அது காரியத்தை தீர்த்தது என்று சொல்லும். Amen. Like a woman had come to a meeting one time. Amen. ஒரு சைய நம்முடைய கூட்டத்துக்கு வந்த அந்த ஸ்திரியை போன்று. And she came to a meeting two of them. நம்முடைய கூட்டம் ஒன்றுக்கு இரண்டு பேர் வந்தார்கள். They crossed the platform. They'd seen the discernments. அவர்கள் மேடையின் மேல் ஏறி வந்து கடந்து போனார்கள். வகையறுத்தலை கண்கூடாக கண்டார்கள். Them women were just swallowed up. அந்த ஸ்திரிகள் அப்படியே அதில் மூழ்கினர். They were both real Christians. அவர்கள் இருவரும் உண்மையான கிறிஸ்தவர்கள். One came up in the spirit came and said, you are suffering with a stomach trouble. ஒருவர் மேடைக்கு வந்தால் ஆவியானவர் வந்து நீ வயிற்று வலியால் கஷ்டப்படுகிறாய் என்றார். Her face lit up. She said, that's true. அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தபளாய் அது உண்மை என்றார். And the Holy Spirit said through me, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக, and it's an ulcer. It's caused from a nervous condition. அது ஒரு வயிற்று புண், அது ஒரு பீதியினால் உண்டானது. You've been examined by a certain doctor and he said that you could not I had to have an operation, have it cut out. நீ ஒரு குறிப்பிட்ட வைத்தியனால் பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றாய், அவன் நீ அறுவை சிகிச்சை செய்து அதை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னான். She said every word of that is the truth. அவள் அதில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்றாள். Then seeing she's such a great believer. அவள் அவ்வளவு பெரிய விசுவாசி என்று கண்டு. Then it said your name is Miss so and so, you come from so and so and such a place. பின்பு அவர் உன்னுடைய பெயர் இது இன்ன இடத்திலிருந்து வந்திருக்கின்றாய் என்று சொன்னார். She said, that is the truth. அவள் அது உண்மைதான் என்றாள். What was it? The sixth sense catching it. அது என்ன? ஆறாவது புலன் அதை பிடித்துக் கொள்கிறது. The sixth sense and the Holy Spirit were standing side by side. ஆறாவது புலனும் பரிசுத்த ஆவியும் பக்கத்தில் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். The Holy Spirit was speaking, the sixth sense was saying amen. பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆறாவது புலன் ஆமென் என்று சொல்கிறது. There it is, something has to happen. அங்கேதான் இருக்கிறது, ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டும். When Martha run out to find Jesus. மார்த்தாள் இயேசுவை காணும்படியாய் வெளியே ஓடினபோதும். And when she said, Lord, what's the sixth sense? அவள் கர்த்தாவே என்று சொன்னபோதும் ஆறாவது புலனை கவனியுங்கள். If thou would have been here, my brother would not have died. நீர் இங்கே இருந்திரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். But even now, whatever you ask God, God will give it to you. இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்திருவார் என்று அறிந்திருக்கிறேன். There's the sixth sense. அங்கேதான் இருக்கின்றது ஆறாவது புலன். Jesus pulled himself together and said, I am the resurrection and life. இயேசு தம்மை ஒன்றுபடுத்தி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். He that believeth in me, though he were dead, yet shall he live. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Whosoever liveth and believeth in me shall never die. Believest thou this? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். What are you going to say, reasoning? நீ என்ன விவாதம் என்று சொல்ல போகின்றாய்? There's a man laying on a dead and the worms is crawling through him. மரித்தவனாய் புழுக்கள் அவனுக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்க அங்கே ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கின்றான். But he's just got through saying he was the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அப்பொழுதுதான் சொல்லி முடித்தார். That's God's word. அது தேவனுடைய வார்த்தை.
that sixth sense beyond the doctor's care. அந்த ஆறாவது புலன் வைத்திய பராமரிப்பை கடந்தது. Beyond the thoughts of scientific research. விஞ்ஞான ஆராய்ச்சியின் கருத்துக்களை கடந்தது. Defy all reasonings and cast them down. எல்லாவற்றையும் மீறிவிடும், எல்லா வாதத்தையும் மீறிவிடும், அவைகளை கீழே தள்ளி போடும். It's witness into God's word. I am, not I will be, I was, I am now. ஏன் அது தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கிறது. நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் இருந்தவர் இருக்க போகிறவர் அல்ல, நான் இப்பொழுது இருக்கிறவர். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு மனிதன் Yet he shall live. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கும் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அவள் ஆம் ஆண்டவரே என்றாள். ஆறாவது புலன், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். Oh my, to the grave they went. ஓ என்னே, அவர்கள் கல்லறைக்கு போனார்கள். Them two together, something had to happen. அவர்கள் இருவருமாக சேர்ந்து ஏதோ காரியம் சம்பவிக்கத்தான் வேண்டும். That was a super sense with God standing present. Something had to take place. அது ஒரு மேம்பட்ட புலன். தேவன் அங்கே நின்று கொண்டிருக்க ஏதோ காரியம் சம்பவிக்கத்தான் வேண்டும். The sense was super sense was God. புலனானது மேம்பட்ட புலனாய் இருந்தது, தேவனாய் இருந்தது. There was something telling Martha that. ஏதோ மார்த்தாளுக்கு அதை சொல்லிக் கொண்டிருந்தது. She'd seen him, she knew him. She recognized him to be the very Messiah. அவள் அவரை கண்டிருக்கிறாள், அவள் அவரை அறிந்திருக்கிறாள், அவர் அதே மேசியா தான் என்று புரிந்து கொண்டவளாய் இருந்தாள். And she knew if she could only get to him. தன்னால் மட்டும் அவரண்டே போக கூடுமானால். If she could only get close to him and present the case. அவரிடம் நெருங்கி போ, இந்த காரியத்தை அவரிடம் சொல்ல கூடுமானால். Just hear one promise come from him, that's all she wanted. வெறுமனே ஒரு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள கூடுமானால். அவள் அறிந்திருந்தால் அவளுக்கு தேவையானதெல்லாம் அதுதான். When he said, I am the resurrection life. He that believeth in me, though he were dead. That's all Martha wanted to hear. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கும் மறுத்தாலும் பிழைப்பான் என்று அவர் சொன்னபோது அதைதான் அவர் செவிகளில் கேட்க வேண்டும் என்றிருந்தால். Oh, she wanted because the sixth sense, the super sense, her faith was moving her to confessing, believing. அவளுடைய தேவையெல்லாம் அதுதான். ஏனென்றால் ஆறாவது புலன், அந்த மேம்பட்ட புலன், அவளுடைய விசுவாசம் அவரை அறிக்கை செய்ய வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று ஏவப்பட்டாள். This woman, when she left the platform, it was thus saith the Lord. இந்த ஸ்திரீயானவள் மேடையை விட்டு போகும்போது கர்த்தர் சொல்லுகிறதாவது, Go home and eat. Jesus Christ makes you well. நீ வீட்டிற்கு போய் சாப்பிடு, இயேசு கிறிஸ்துவினை சுகமாக்குகிறார் என்பதா இருந்தது. She went home. அவள் வீட்டிற்கு போனாள். That night, a friend of hers living in the neighborhood, அன்றிரவு அருகாமையில் வசிக்கும் அவளுடைய நண்பினல் ஒருவள், was third or fourth behind her. She had a big knot on her neck. அவளுக்கு பின்பாக மூன்றாவதோ அல்லது நான்காவது ஆளாக நின்று கொண்டிருந்தால் அவளுக்கு கழுத்தில் ஒரு தசை வளர்ச்சி இருந்தது. And here she come, இங்கே வருகிறாள். All thrilled about her neighbor was going to be healed of that ulcer that had bothered her so much. அவளுடைய அயலால் அதிக காலமாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த வயிற்று புண்ணிலிருந்து சுகமடைய போகிறாள் என்பதனால் உணர்ச்சி மேலிட்டவளாய். This is one of the hundreds of cases, thousands of them. இது எத்தனையோ நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சுகமடைந்தவர்களில் ஒன்று. And this big knot sticking out on her neck. இந்த தசை வளர்ச்சி கழுத்தில் நீட்டிக்கொண்டு வந்ததாய். And she come up, I said, no one would have to discern that. மேலே வந்தாள். நான் இதை ஒருவரும் வகையறுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றேன். But you're happy about something, you've been thrilled because that woman sitting over yonder is a neighbor of yours. ஆனால் நீ எதையோ குறித்து மிக்க மகிழ்ச்சியாய் இருக்கின்றாய், உணர்ச்சி மேலிட்டவளாய் இருக்கின்றாய். ஏனென்றால் அதோ அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஸ்திரீ உனக்கு அயலாளாய் இருக்கிறபடியால் என்றேன். Holy Spirit, she thought, how in the world could that man know that? பரிசுத்த ஆவியானவர், இவ்வுலகில் அந்த மனிதன் எப்படி அதை அறிந்திருக்க முடியும்? It has to be something to reveal it to him. அதை அவருக்கு வெளிப்படுத்தினது ஏதோ ஒரு காரியமாய் இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். So when that was said, it said, you're thinking about your neck. ஆக அது சொன்னபோது பரிசுத்த ஆவியானவர், நீ உன்னுடைய கழுத்தை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்றார். Yes. ஆம்.
Do you believe it'll leave? அது உன்னை விட்டு நீங்கும் என்று விசுவாசிக்கிறாயா? I believe it, she said with all my heart. நான் அதை என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று அவள் சொன்னாள். I said, thus saith the Lord. Go home and you will receive your healing. நான் கர்த்தர் சொல்லுகிறதாவது வீட்டிற்கு போகலாம். உன்னுடைய சுகத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னேன். The natural man looked around and couldn't see no sign. இயற்கையான மனிதன் சுற்றுமுற்றும் பார்த்தார். அவனால் ஒரு அடையாளத்தையும் காண முடியவில்லை. The woman with the ulcer went home and tried to eat and my she like to die. வயிற்று புண்ணுடைய ஸ்திரீ வீட்டிற்கு போய் சாப்பிட முயற்சித்தால் என்ன, அவள் ஒரு மரித்ததை போல இருந்தாள். All the natural man, the natural sense of feeling still declared the ulcer there. ஓ இயற்கையான மனிதன், இயற்கையான புலன்கள், அந்த புண் இன்னும் இருக்கின்றது என்று உணர்கிறேன் என்று அறிவிக்கிறது. So after about a week or two had passed, ஆகே ஒன்று அல்லது இரண்டு வாரங்களுக்கு பிறகு, she went to the neighborhood, அவள் அயலாளரிடம் சென்று, to all of her people in the church, testifying the Lord has healed me. எல்லா ஜனங்களுக்கும் சபைக்கும் கர்த்தரனை சுகப்படுத்தினார் என்று சாட்சி கூறி கொண்டு வந்தாள். And they said, are you eating now? அவர்கள், இப்பொழுது நீ சாப்பிடுகிறாயா என்றார்கள். No, not exactly everything I want, but she said, I'm already healed. இல்லை, சரியாக எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் அல்ல, ஆனால் நான் ஏற்கனவே சுகமடைந்தாயிற்று. For by his stripes I am healed. ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று அவள் சொன்னாள். No matter what it was, she's healed anyhow. அது என்னவா இருந்ததோ அதை பற்றி கவலை இல்லை, எப்படி இருந்தாலும் அவள் சுகமாக்கப்பட்டாள். One morning the children had gone to school. ஒரு நாள் காலையில் பிள்ளைகள் எல்லாரும் பள்ளிக்கு போய்விட்டார்கள். And she got real hungry. அவளுக்கு சரியான பசி உண்டாயிற்று. She was standing washing the dishes by the window. அவள் ஜன்னல் அருகே நின்று கொண்டு பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். She came to the meeting, another meeting about a year later. ஒரு வருடத்திற்கு பின்னர் அவள் இன்னொரு கூட்டத்துக்கு வந்தாள். And she was washing the dishes. அவள் பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்கும் போது, and when she first thing she felt a real funny feeling go over. முதலாவதாக நடந்த காரியம், ஏதோ ஒரு வினோதமான உணர்வு அவளுடைய சரீரம் முழுவதுமாக ஓடுவதை அவள் உணர்ந்தாள். அது என்னவாயிருக்கும்? ஏதோ உரத்து கத்த வேண்டும் போல் இருப்பதாக அவள் நினைத்தாள். அவளுடைய புருஷன் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தும் அவளிடத்தில், நீ அந்த சுகம் பெறுதலை பற்றி பேசுவதை நிறுத்து. Said, you're bringing a reproach upon the cause. ஏனென்றால் அந்த காரியத்திற்கு நீ ஒரு நிந்தையை கொண்டு வருகின்றாய் என்று சொல்லியிருந்தான். How can you bring a reproach when you're testifying to his word? அவருடைய வார்த்தைக்கு நீ சாட்சியாய் அறிவிக்கும் போது நீ எப்படி ஒரு நிந்தையை கொண்டு வர முடியும்? You bring a reproach if you don't testify to it. நீ அதை சாட்சியாய் சொல்லாமல் இருக்கும் போது தான் நிந்தையை கொண்டு வர முடியும். Said, if you were healed, you were healed. நீ சுகப்படுத்தப்பட்டிருப்பாய், ஆனால் சுகப்பட்டிருப்பாய் என்றார். She said, that man stood and looked me in the eye and told me my conditions and the things that I had done and who I was and where I had come from. அவள், அந்த மனிதன் அங்கே நின்று கொண்டு என் கண்களை உற்று பார்த்து இருந்த நிலைமையையும், நான் செய்த காரியங்களையும், நான் யார் என்றும், எங்கே இருந்து வந்தேன் என்று சொன்னாரே என்று சொன்னாள். She said, I hadn't been in the building 15 minutes. When he came to the platform, அவர் அந்த மேடைக்கு வருவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னர் தான் நான் அந்த கட்டிடத்திற்குள்ளாக போனேன். How in the world could this man know that I never saw him in my life? இந்த உலகில் அந்த மனிதன் எப்படி அதை அறிந்திருக்க முடியும்? அவரை என் ஜீவத்தில் நான் கண்டதே கிடையாது. And he told me, thus saith the Lord. அவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ சுகமாக்கப்பட்டாய் என்று சொன்னார் என்றால், I'll believe it until I'm dead. அவள் சொன்னால், நான் மரிக்கமாட்டாய், அதை விசுவாசிப்பேன். She said, I'll believe it anyhow. எப்படி இருந்தாலும் நான் அதை விசுவாசிப்பேன் என்றால். So her and her sister, Laura, a friend, had covenant to God that they'd hold that faith. ஆகவே அவளும், அவளுக்கு நேர் இளைய சகோதரியும், ஒரு நண்பனியும், அந்த விசுவாசத்தை அப்படியே பற்றிக் கொண்டிருப்போம் என்று தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். அந்த காலையில் வினோதமாக ஏதோ உணர்ந்தாள். சில வினாடிகளுக்குள் அவளுக்கு பசி உண்டாயிற்று. Dish. அந்த பிள்ளைகள் தட்டில் கொஞ்சம் ஓட்ஸும் பதார்த்தமும் மீதம் விட்டு வைத்திருந்தார்கள். And said, oats always just burn her up. If anybody ever had an ulcer, you know what it is. ஓட்ஸ் சாதாரணமாக அவளுக்கு உஷ்ணத்தை உண்டாக்கும் என்றால், உங்களில் யாராவது வயிற்று புண்ணினால், கஷ்டப்பட்டிருப்பீர்களே, ஆனால் அவர்கள் அதை அறிவார்கள். So
She reached down and took a couple of bites of those oats. அவள் போய் அதை எடுத்து எண்டு ரூபாய் சாப்பிட்டாள். Oh my, she said, I have to pay for it, I suppose. அவள் அடேப்பா நான் கஷ்டப்பட்டாகத்தான் வேண்டும். But one of these days I'll be all right. ஆனால் ஒரு நாளில் எல்லாம் எனக்கு சரியாகி விடும் என்றாள். But she noticed she was still hungry. ஆனால் அவள் இன்னமும் பசியாய் இருக்கின்றதை கவனித்தாள். So she just finished up the dish. ஆகவே மீதியாக இருந்த எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டாள். She waited a few minutes. See what happened. Nothing happened. என்ன சம்பவிக்க போகிறது என்று ஒரு சில நிமிஷங்கள் காத்திருந்தால் ஒன்றும் சம்பவிக்கவில்லை. Felt good, still hungry. நன்றாய் இருப்பதாக உணர்ந்தால் இன்னமும் பசியாய் இருந்தால். She fried her a couple of eggs and poured her a cup of coffee. அவள் இரண்டு முட்டைகளை பொதித்துக் கொண்டு ஒரு கோப்பை காப்பியை கலந்து கொண்டு தண்ணலில் வாட்டிக்கொண்டு சாப்பிட்டு ஒரு சரியான கொண்டாட்டமே நடத்தினாள். அவளால் முடிந்தவரை எல்லாவற்றையும் சாப்பிட்டாள். அவள் தொடர்ந்து பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள். அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் பசியுற்றாள். கோளாறு ஒன்றுமில்லை. Into this neighbor's house. அவள் தன்னுடைய தொப்பியை அணிந்து கொண்டு தன்னுடைய அயலகத்தாரத்தில் தெருவழியே போய்க் கொண்டிருந்தாள். When she got there, she heard, she thought there'd been a death maybe in the family. அவள் அங்கே போடும்போது சத்தம் கேட்டது. ஒருவேளை குடும்பத்துக்குள் யாராவது மரித்து விட்டார்கள் போலும் என்று நினைத்தாள். They were screaming and shouting and walking around. அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டும் கத்திக்கொண்டும் சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருந்தார்கள். The woman had slept late that morning and got up. அந்த ஸ்திரீயானவள் அன்று காலை அதிக நேரம் தூங்கிவிட்டு எழுந்தவுடன் looking for the growth that was on her neck and it had disappeared during the night. தன் கழுத்தின் மேலிருந்த அந்த தசை வளர்ச்சியை தேடினால் இரவு நேரத்திலே அது மறைந்து விட்டது. God at work. அது என்ன? தேவன் கிரியையில் இருக்கிறார். Up here at Cadle Tabernacle when we had that meeting. இங்கே மேலே கேடில் கூடாரத்தில் நமக்கு கூட்டங்கள் இருந்தபோது that crippled boy that came in there was prayed for. ஜெபிக்கும்படியாக ஒரு உடல் ஊனமுற்ற ஒருவன் வந்தான். Many of us are to see. அவனை காணும்படியாக உங்களில் அநேகர கூட்டத்தில் இருந்தீர்கள். They brought him back in that emergency room. Billy led me to him. அவனை அந்த அவசர அறைக்குள் கொண்டு வந்தார்கள். பில்லி என்னை அவனிடத்தில் கொண்டு சென்றான். They had him on a platform for 3-4 nights or on the in the building. அவனை அவர்கள் 3-4 நாட்கள் இரவு கட்டத்திற்குள் கொண்டு வந்தார்கள். He didn't get a prayer card so they put him in the emergency room. அவனுக்கு ஜெப அட்டைகள் கிடைக்கவில்லை. ஆகவே அவர்கள் அவனை அவசர அறைக்குள் கொண்டு போனார்கள். I went in and prayed for him. நான் அங்கே உள்ளே போய் அவனுக்காக ஜெபித்தேன். Looked at him, he said, Mr. Branham, can you tell me some consolation? அவனை நோக்கி பார்த்தேன். அவன் சகோதரன் பிரண்ணாம் எனக்கு ஆறுதலாக ஏதும் சொல்ல மாட்டீரா என்றான். I said, yes sir son. Polio got you this way, he said, that's right. நான் ஆமையா மகனே போலியோ இந்த விதமாய் பிடித்தது என்றேன். அவன் அது சரிதான் என்றான். I said, your name is such and such and come from a certain place. That's right, he said. நான் உன்னுடைய பெயர் இது, நீ ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வந்திருக்கின்றாய் என்றேன். அவன் அதெல்லாம் சரிதான். What about my healing? I said, by his stripes you were healed. என்னுடைய சுகத்தை குறித்து என்ன என்றான். நான் அவருடைய தலம்புகளால் நீ சுகமானாய் என்றேன். He went home testifying, giving God praise. அவன் சாட்சியாய் சொல்லிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு வீட்டுக்கு போனான். And he brought such a reproach they claimed in the neighborhood. அவன் அயலகத்தில் அவ்வளவு நிந்தையை கொண்டு வந்தான் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு Until one Sunday a group of ministers come in and sat down by him. ஒரு நாள் ஞாயிறு ஒரு கூட்ட ஊழியர்கள் அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்து And said, you must stop doing that. நீ இப்படி சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும். You're bringing a reproach upon the cause. அந்த காரியத்தின் மீது நீ ஒரு நிந்தையை கொண்டு வருகின்றாய் என்றார்கள். And the young man sitting there. அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த வாலிபன் said, Mister, if you were sitting where I am, if you were in the chair that I'm sitting in. ஐயா, நான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால், நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நாற்காலியில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் You wouldn't try to rob me of the last hope I got in Christ. கிறிஸ்துவுக்குள் எனக்கு கிடைக்க பெற்ற இருக்கின்ற இந்த கடைசி நம்பிக்கையும் பறித்துக் கொள்ள பிரயாசிக்க மாட்டீர்கள் என்றான். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டு அதை சொன்ன மாத்திரத்தில் கைகளும் கால்களும் முதுகும் உடம்பும் மடங்க முடியாதவனாய் அவன் அதை சொன்ன மாத்திரத்தில் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அந்த நாற்காலியை விட்டு எழுந்தான். என்ன
இயற்கையான பலன்கள் அங்கே தான் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறது. The doctor said he'll be there forever or as long as he lives. அவன் என்றென்றுமாய் அல்லது அவன் ஜீவனோடு இருக்கமட்டாய் அவன் அங்கேயே தான் இருப்பான் என்று வைத்தியர் சொன்னார். But the sixth sense says by his stripes I am healed. ஆனால் ஆறாவது புலனோ அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்கிறது. And he wouldn't have nothing to do. It's casting away everything contrary to what God said. அவன் செய்யத்தக்கதாக ஒன்றுமில்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு முரணாக இருக்கின்ற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறதாய்தான் அது இருக்கிறது. That's what the sixth sense is for. அதற்காகத்தான் ஆறாவது புலன் இருக்கின்றது. Old John Ryan. வயதான ஜான் ரைன். Not the R-Y-A-N or R-H-Y-A-N. ரயான் அல்ல, ரைன். That was the blind beggar at Fort Wayne. ஃபோர்ட் வெய்னில் ஒரு குருடான பிச்சைக்காரன் ஜான் ரைன் இருந்தான். There where we went that day and he was prayed for in the meeting. அங்கே நாங்கள் ஜெபத்திற்காக சென்றிருந்தோம். அவனும் வரிசையில் வந்து ஜெபித்துக் கொண்டு போனான். That was the night before the piano played the great position. Now is there without anybody by it. ஒருவரும் வாசிக்காமலேயே மகா பெரிய வைத்தியன் இப்பொழுது இங்கிருக்கிறார் என்ற பாட்டை பியானோ தானாக பாடினதே அதற்கு முந்தின இரவு. And when he was blind, he's Catholic by faith. அவன் குருடனாய் இருந்தபோது அவன் ஒரு கத்தோலிக்க விசுவாசியாய் இருந்தான். And he stopped in the line and I looked at him and I said, "Your name is so and so, John Ryan." வரிசையில் வந்து கொண்டிருக்கும்போது அவன் நின்றான். நான் அவரை நோக்கி பார்த்து உன்னுடைய பெயர் ஜான் ரைன் என்று சொன்னேன். Yes. ஆம். You're a beggar on the corner. You've been blind for years. Yes. That's right. நீ அந்த மூலையில் இருக்கும் பிச்சைக்காரன் அநேக வருடங்களாக நீ குருடனாய் இருக்கின்றாய் என்று சொன்னேன். ஆம், அது சரிதான். You're Catholic by faith. That's right. நீ ஒரு கத்தோலிக்க விசுவாசி, அது சரிதான். I said, "Thus saith the Lord, you receive your healing." நான் கர்த்தர் சொல்கிறதாவது உன்னுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி ஐயா என்றான். நான் சொன்னேன், கர்த்தருக்கு நன்றியை செலுத்து என்று. அவன் ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை என்றான். நான் அதற்கு அதனோடு எந்த வித சம்பந்தமும் இல்லை, நீ சுகமாக்கப்பட்டா என்று சொன்னேன். Along to help him off the platform. அவன் கீழே இறங்கி போனான். மேடையிலிருந்து இறங்க அவர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள். The natural man couldn't see nothing. இயற்கையான மனிதனால் ஒன்றையும் காண முடியவில்லை. They couldn't see no results from that at all. அதிலிருந்து அவர்களால் எந்த விளைவையும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. Well, I said he's just as blind as he ever was. ஏன் அவன் என்றைக்கும் இருந்தது போன்றுதான் அன்றும் குருடனாய் இருந்தான் என்றார்கள். So two of his friends brought him back and put him in the prayer line again and running through again. ஆக அவருடைய நண்பர்களில் இருவர் மீண்டும் அவனை கொண்டு வந்து வரிசையில் நிற்க வைத்து மறுபடியும் ஜெபத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் கடந்து இங்கே வரும்படியாக ஹோவர்ட் விட்டார். அவன் மறுபடியும் வந்தபோது, திருவாளரே, நான் சுகமடைந்து விட்டேன் என்று நீர் சொன்னீரே என்று சொன்னான். I said, "You told me you believe me." நீர் என்னை விசுவாசிக்கிறேன் என்று என்னிடம் சொன்னீரே என்று நான் சொன்னேன். He said, "I do believe you." அவன், நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். I have no reasons not to believe you. உம்மை விசுவாசியாமல் இருக்க எனக்கு எவ்வித காரணமும் இல்லை. Said you told me all things in my life. என்னுடைய ஜீவியத்தின் சகல காரியங்களையும் நீர் எனக்கு சொன்னீர். And he said, "I don't know what to do." எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொன்னான். Said there was a woman back there testifying and she had a garter a few minutes ago and it's gone away. அங்கே ஒரு ஸ்திரீ சில நிமிஷங்களுக்கு முன்னர் எனக்கு கழுத்தில் வளர்ச்சி இருந்தது, அது போய்விட்டது என்று சாட்சி சொன்னால். I said, "Then if you believe me, why are you questioning me?" நான், நீ என்னை விசுவாசிப்பாயானால் என்னிடத்தில் ஏன் கேள்வி கேட்கின்றாய்? I'm telling you the word of God. தேவனுடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னேன். He said, "What must I do, sir?" அவன், ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். Knowing he was Catholic and had to have something physical that he could hold you. அவன் கத்தோலிக்க என்று அறிந்தபடினாலே அவன் பற்றி கொண்டிருக்க அவனுக்கு ஏதாவது சரீர பிரகாரமான ஒரு காரியம் இருக்க வேண்டியதா இருந்தது. I said, "Just keep testifying by stripes I am healed and giving praise." ஆகவே நான் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே தேவனுக்கு துதியை செலுத்து என்று சொன்னேன். The old man for the next 2 weeks or three he stood on the corner and he sold papers. அந்த வயதானவன் இரண்டு அல்லது மூன்று வாரங்களாக ஒரு மூலையில் நின்று கொண்டு தினசரி பத்திரிகையை விற்றுக் கொண்டிருந்தான். He would holler, "Extra, extra, praise the Lord, I'm healed. Extra, extra, praise the Lord, I'm healed." அவன், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சுகமானேன். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சுகமானேன் என்று கத்திக்கொண்டே இருந்தான். அடுத்த நாள் இரவு அவன் கூட்டத்திற்கு வந்தபோது அவனுக்காக என்னால் பிரசங்கிக்க முடியவில்லை. Praise the Lord for healing me. Praise the Lord for healing me. அவன் எழுந்து நின்று, எல்லாரும் அமைதியாயிருங்கள்,
எனக்கு சுகம் கொடுத்தமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், எனக்கு சுகம் கொடுத்தமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று கத்துவான். அவன் ஒரு கத்தோலிக்க என்ற முறையில் விசுவாசத்தை பற்றி கொண்டிருப்பது எப்படி என்பதை அவன் அறியாதவனாக இருந்தான். ஆனால் அவன் தொடர்ந்து 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 சொல்லிக் கொண்டிருந்தான். ஆறாவது புலனாவது கிரியில் இறங்கும் மட்டாக அவன் சொல்லிக் கொண்டே இருந்தான். Praise the Lord for healing me. என்னை சுகப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். You stand on the corner and praise the Lord for healing me extra. அவர் அந்த மூலையில் நின்று கொண்டு என்னை சுகப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் extra. Praise the Lord for healing me. என்னை சுகப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று கத்திக் கொண்டிருந்தான். Can he walk down the street and somebody come and say, "How are you, John?" அவன் தெருவழியில் நடந்து போவான், அங்கே யாராவது வழியே வரும்போது எப்படி இருக்கின்றாய் ஜான் என்பார்கள். Praise the Lord for healing me. All right. என்னை சுகப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். And they laugh at him. அவர்கள் அவனை பார்த்து நகைத்து அவனை பரிகாசம் செய்வார்கள். இன்னொரு சிறிய பையன் அவனை அம்மட்டன் கடைக்கு தாடிய மீசை வலிக்கும்படியாக கொண்டு போய்விட்டான். இது அந்த கூட்டத்திற்கு இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் கழித்த பிறகு. And the barber put him up in the chair and lathered his face and he said, John. அந்த அம்பட்டன் அவன் நாற்காலியில் உட்கார வைத்து முகத்தில் சோப்பு நிறை போட்டான். அந்த அம்பட்டன் அவனை பார்த்து, ஜான், he said, I understand some little smart aleck. யாரோ ஒரு சமத்துக்காரன் வந்துள்ளான் என்று கேள்விப்பட்டேன். And he said, I understand that you was down to see the divine healer when அந்த தெய்வீக சுகமளிப்பவரை நீ போய் பார்த்தாயா என்று கேட்டான். Said, yes, I went down. அவன், ஆம், நான் அங்கே போயிருந்தேன் என்றான். He said, I understand that you got healed just to make fun of him. அவனை கேலி செய்யும்படியாக அவன், நீ சுகத்தை பெற்றுக் கொண்டாய் என்பதாய் கேள்விப்பட்டேன் என்றான். And the old man said, yes, praise the Lord, he healed me. And his eyes come open. அந்த கிழவன், ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என்னை சுகப்படுத்தினார் என்று சொன்னான். அவன் கண்கள் திறக்கப்பட்டன. Out of that barber chair, he went with a towel around his neck. The barber trying to catch him with a razor in his hand. அந்த அம்பட்ட நாற்காலில் இருந்தவன் எழும்பி அவன் கழுத்தை சுற்றியிருந்த துண்டோடு ஓடினான். அந்த அம்பட்டன் அவனை பிடிக்கும்படியாக கையில் சவரன் கத்தியோடு ஓடினான். And down the street they went. இப்படியாக அவர் இருவரும் வீதியில் ஓடினார்கள். God's word went to work. ஏன் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய போனது. Little Georgie Carter laying down there, which you all know, some people share close. சிறிய சகோதரி ஜார்ஜி கார்டர் அங்கே படுக்கையா இருந்தால் நீங்கள் யாவரும் அறிவீர்கள். நெருக்கமாயிருந்த சிலர் இங்கே இருக்கிறார்கள். Laid there for 9 years and 8 months, couldn't even nothing but pull a draw sheet from under. ஏறக்குறைய 9 வருடங்கள் 8 மாதங்களாக படுக்கையாகவே இருந்து ஒரு ரப்பர் துணியினால் தான் சரீரத்தின் கீழாக இருந்து இழுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் சரீரத்தில் உண்டாயிருக்கிற கழிவையும் கூட அவள் வெறுமனே 35 பவுண்ட் எடையுள்ளவளாக இருந்தால் இந்தியாவில் உள்ள மில் டவுனில் படுக்கையா இருந்தால் அவருடைய ஜனங்கள் எல்லாரும் ஒரு சபையை சேர்ந்தவர்கள். அங்கே நான் மில்டவுன் பாப்டிஸ்ட் சபையில் கூட்டம் நடத்தி கொண்டு வியாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த சபையானது, இந்த சபையின் அங்கத்தினர்கள் யாராயினும் அந்த பைத்தியக்காரன் கூட்டங்களுக்கு போவீர்களானால் உங்களை சபையிலிருந்து தள்ளி போடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அவருடைய தகப்பனார் அந்த சபையில் ஒரு மூப்பனாக இருந்தார். ஆனால் அவரிடம், என்னுடைய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று சிறு புத்தகம் இருந்தது. ஒரு மத்தியானமாக சகோதரன் ஹால் என்னை அவரிடம் கொண்டு சென்றார். அவளுடைய தாயார், எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது என்று நின்று உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டாள். நான் உள்ளே போய் அவளுக்காக ஜெபித்தேன். அவள் அந்த நெயில் பெண்ணை குறித்து என்ன என்றால், அவள் அந்த தரிசனத்தை குறித்து அறிந்திருந்தால், நான், சகோதரியே, அது ஒரு தரிசனம், என்னால் ஜெபிக்கத்தான் முடியும். நீ விசுவாசமாக இரு என்றேன். பாவம், அந்த பெண் அதற்கு விரோதமாக போதிக்கப்பட்டிருந்தால். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து நான் அங்கே நின்று கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்தேன். அவள் அங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். If God would only heal her. தேவன் அவளுக்கு மட்டும் சுகத்தை கொடுத்த பிறகு நான் போய்
திரும்பவுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வேன் என்று வாக்களித்திருந்தாள். There she had little old legs just about the size of a broomstick. தன்னுடைய சிறிய கால்கள் ஒரு துடைப்பத்தை போன்று மெலிந்ததாக இருக்க அங்கே அவள் இருந்தாள். They couldn't even put her on a bedpan. அவள் மலஜலாதி ஒரு பெட் பேன் கூட கீழே வைக்க முடியாத அளவுக்கு மெலிந்திருந்தால் அவருடைய தாய் இன்னமும் ஒரு வாலிப ஸ்திரீயாய் தன்னுடைய மகள் காச நோயால் அங்குல அங்குலமாய் மறித்துக் கொண்டு போவதை பாரிசு வாயுவினால் பாதிக்கப்பட்டவளாய் தலை நிறைத்தவளாய் உட்கார்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்த நோய் அவளுடைய பெண்மை சுரப்பியில் இருந்து அவளுக்குள்ளாக முழுவதுமாக பரவி போயிற்று. அவள் 37 பவுண்ட் எடையுள்ளாய் இருந்தாள் என்று அவர்கள் அதை யூகித்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். பெட்பேனை தன்னை கீழாக வைக்கும் அளவிற்கு கூட தன்னை உயர்த்த முடியாத நிலையில் ஒரு ரப்பர் ஷீட்டை கீழே போட்டு அதன் வழியாக அதை இழுத்து எடுத்தார்கள். 9 years and 8 months she'd lay there, not even able to raise her head to see a tree. ஜன்னல் வழியாய் மறுத்து பார்க்க தன் தலையை உயர்த்த முடியாத நிலைமையில் அவள் 9 வருடம் 8 மாத காலமாய் அங்கே அப்படியே படுக்கையாயிருந்தாள். ஒரு நாள் மலையின் உச்சியின் மீது ஜார்ஜ் ரைட்டின் வீட்டில் இருக்கும் போது என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். நான் நோக்கி பார்த்தேன், அங்கே டாக்வுட் என்ற மரத்தினூடாக வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ரைட்டின் வழியாக அல்லது காட்டின் வழியாக போ என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசுவானவர் நான் அங்கே வருவதாக அவளுடைய தாயாருக்கு அடையாளத்தை காட்டியிருந்தார் என்று நான் அங்கே போய் அறிந்தேன். அந்த படுக்கையின் மேல் படுத்திருந்த அவள் அன்றைக்கு நான் நடந்து போனேன். எச்சில் குப்பியை கூட எடுக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு பலவீனமாக இருந்தால் அவளுடைய தாயார் அந்த குப்பியை தாங்கிக் கொண்டிருப்பாள். காச நோயோடு அந்த குப்பியில் எச்சிலை துப்ப பிரயாசிப்பாள். Sister Georgie, Jesus Christ, the Son of God, met me yonder in the wilderness about a half hour ago and told me to come lay hands on you. Amen. Thus saith the Lord, stand on your feet. Naan sagodari jaati devanudaiya kumaranaagiya Yesu Kristu ennai ange vanandrathil arai mani nerathirku munne sandhithu nee poi aval mel un karithu vai endru sonnar. எழுந்து காலூண்டி நில் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றே. ஆறாவது புலன் கிரியைக்குள்ளானது. A power struck that girl for the first time in 3 years or 9 years and 8 months she'd ever been on her feet. ஒரு வல்லமை அந்த பெண்ணை தாக்கினது. கடந்த 9 வருடம் 8 மாத காலங்களாக ஒரு முறை கூட காலூண்டி நின்றிராத இவளுக்கு jumped to her feet, run into the yards and blessing the trees and the grass and everything. முதன்முறையாக குதித்தெழுந்து வெளிமுற்றத்துக்குள்ளாக ஓடி மரங்களையும் பொருட்களையும் யாவற்றையும் ஆசீர்வதித்தாள். நேராக பியானோவிடம் சென்று இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே என்ற பாட்டை வாசித்தாள். ஏன் விவாதம் அதனை தூக்கி எரிந்துவிடும், அவளால் அதை செய்ய முடியவில்லை. Only the power of God that held her up. இப்பொழுது அது எனக்கு தெரியாது, என்னால் ஒருபோதும் அறிய முடியாது. தேவனுடைய வல்லமைதான் அவளை தூக்கி நிறுத்தியது. Her legs wasn't that big around up here at the joints. அவளுடைய கால்கள் மூட்டண்டை கூட இவ்வளவு கனமாயில்லை. Nothing like just like broomsticks. அதே போது ஒன்று விரிக்காது துடைப்பம் போன்றுள்ளது. That's been some 12 years ago or 14 and today she's strong and healthy. Going for the Lord Jesus. இது சுமார் 12 அல்லது 16 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. இப்பொழுது சுகதேகியாய் பெலமுள்ளவளாய் கர்த்தராகி இயேசுவுக்காய் ஜீவிக்கிறாள். முதன்முறையில் ஒன்று சம்பவித்ததாக தெரியவில்லை. But reasoning would have said it couldn't happen. ஆனால் விவாதமோ அப்படி சம்பவிக்க முடியாது என்று சொல்லும். But brother, she held on to that word. ஆனால் சகோதரனே அவள் அந்த வார்த்தையை தொடர்ந்து பற்றிக் கொண்டாள். If God could take that crippled girl at that Salem. சேலம் ஊரில் உள்ள அந்த முடமான பெண்ணை கர்த்தரால் சுகமாக்க கூடுமானால் that nail girl had been crippled and paralyzed, her arms hung down like that, could heal her, she could heal her too. அந்த நெயில் பெண் கைகள் அப்படியே தொங்கிக் கொண்டு கைகள் கால்கள் விழுந்து போன நிலைமையில் அவளை சுகப்படுத்த கூடுமானால் இவளையும் கூட சுகப்படுத்த முடியும். அவள் அதை விசுவாசித்தாள். Dying with a cancer, the same man took me over there. சகோதரனால் புற்று நோயால் அங்கே படுத்து கிடந்தார் அந்த மனிதன் தான் என்னை அங்கே கொண்டு சென்றார். His doctor in Milltown sent him up to this doctor that
New Albany down here. Milltownல இருக்கும் அவருடைய வைத்தியர் அவரை நியூ அல்பேனியாவில் உள்ள இந்த வைத்தியரிடம் That's the St. Edward's Hospital. அதாவது செயின்ட் எட்வர்ட்ஸ் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினார். I forget he brought my children. Fine man, good doctor. அவர்தான் என் பிள்ளைகளை கவனித்தார். அருமையான மனிதன், நல்ல வைத்தியன். He examined, said cancer. அவரை அவர் பரிசோதித்து விட்டு புற்றுநோய் என்றார். Said to Dr. Brown down Milltown, said he's dying. Dr. Brown said I thought so. மில்டவுனில் உள்ள வைத்தியர் பிரவுன் அவர்களிடம் அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார் என்றார். அதற்கு நான் அப்படித்தான் நினைத்தேன் என்று வைத்தியர் பிரவுன் சொன்னார். Took him up to his sisters down here, which is a relative of Mr. Cop, used to be the judge in the city. அவருடைய சகோதரனை வீட்டிற்கு கொண்டு போனார்கள். பட்டணத்தின் நீதிபதியாக இருந்த திருவாளர் காப் அவன் உறவினர். அவர் And when he got down there, அவரை அங்கு கொண்டு சென்று, said just keep him here till he dies. இவர் மரிக்கும் வரை இங்கே இருக்கட்டும் என்றார்கள். And they sent for me to come down. என்னை அங்கே கொண்டு வரும்படியாய் ஆள் அனுப்பினார்கள். I went day after day with my wife back there. நான் நாளை அடுத்த நாள் என் மனைவியுடன் அங்கே போனேன். We prayed for Brother Hall. I loved him. He'd been one of my converts to Christ. நாங்கள் சகோதரன் ஹாலுக்காக ஜெபித்தோம். நான் அவரை நேசித்தேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வழிநடத்தினுள்ள அவர் ஒருவர். And he got lower and lower and he couldn't move his hands. அவர் அதிகமாக குறைந்து கொண்டே போய் அவருடைய கரத்தை கூட அசைக்க முடியாத நிலைமைக்கு வந்து விட்டார். Miss Hall said, Billy, is there something you can do? சகோதரி ஹால், பில்லி, உமால் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லையா என்றால், I said, there's nothing on No, sister, all I can hear a word from the Lord. நான் சகோதரிகள் எனக்கு தெரிந்தது ஒன்றுமே இல்லை. கர்த்தரிடமிருந்து ஒரு வார்த்தையும் கூட என் காதால் கேட்க முடியவில்லை. I'd like for my doctor to look at him. Said, who is your doctor? I said, Dr. Sam Adair. என்னுடைய வைத்தியர் வந்து அவரை பார்க்க நான் விரும்புகிறேன் என்றேன். உம் வைத்தியர் யார் என்றால், நான் வைத்தியர் சாம் அடேர் என்றேன். I called Sam. நான் சாமை அழைத்தேன். Sam said, only I'm sending to Louisville, Billy, for x-rays and things. அவர், நான் செய்யக்கூடியது ஒரே ஒரு காரியம்தான் பில்லி, எக்ஸ்ரே மற்ற காரியங்களுக்காக அவரை லூயிஸ்வில்லிக்கு அனுப்பலாம் என்றார். So I'll give you a report. நான் உனக்கு என்னுடைய ஆய்வறை அனுப்புகிறேன் என்றார். அவர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை அனுப்பி அவரை கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்தார்கள். Sam called me up and said, Billy, he's got cancer of the liver. Sam என்னை அழைத்து, பில்லி, அவருக்கு ஈரலில் புற்றுநோய் இருக்கிறது. We can't cut his liver out. And him live. அவருடைய ஈரலை வெட்டி எடுத்துவிட்டு அவரை உயிரோடு வைக்க எங்களால் முடியாது என்றார். அவர் ஒரு பிரசங்கியாராய் இருக்கிறபடினால் அவர் எல்லாவற்றையும் சரியாக வைத்திருக்க வேண்டும். இருந்தாலும் அவர் போய்விடுவார் என்று அவருக்கு நீர் சொல்லும் என்றார். நான் அவர் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் சாம் என்றேன். ஆனால் காரியம் என்னவென்றால், அவர் போவதை காண நான் வெறுக்கிறேன். அவர் என்னுடைய சகோதரன், நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னேன். God, do something for me. ஓ கர்த்தாவே, எனக்கு ஏதாவது செய்யும் என்று நான் நினைத்தேன். I started to go squirrel hunting that morning. அன்று காலை நான் அணில் வேட்டைக்கு போக புறப்பட்டேன். I looked out before day, nobody was out in the yard. பகலுக்கு சற்று முன்னர் நான் வெளியே நோக்கி பார்த்தேன். அங்கே வெளியே முற்றத்தில் யாரும் இல்லை. Picked up a rifle and started to the house. நான் என் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு என் வீட்டினுடா கடந்து போனேன். There was an old rugged looking apple hanging on the wall. அங்கே சற்று கரடுமுரடாய் காணப்பட்ட ஒரு ஆப்பிள் மதிலின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. I thought, why did meaty put that on the wall? நான் ஏன் மேடா அதை சுவற்றின் மீது வைத்தாள் நினைத்தேன். I looked at another and another and another till six of them hung there. நான் நோக்கி பார்த்தேன். இன்னொன்று 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 இப்படியாக அங்கே ஆறு பழங்கள் இருந்தன. I jerked off my hat and fell on my knees on the floor. நான் என் தொப்பியை கழட்டி விட்டு தரையில் என் முழங்காலில் விழுந்தேன். Looked up there and then a great big beautiful apple come down and eat all those apples up. அங்கே நோக்கி பார்த்தேன். பின்பு ஒரு மகா பெரிய ஆப்பிள் கீழே வந்து அந்த ஆப்பிள்கள் யாவற்றையும் தின்று போட்டது. I looked standing above there and there's that same light hanging on that picture yonder. நான் நின்று கொண்டே அங்கே மேல் நோக்கி பார்த்தேன். அந்த படத்தில் பார்க்கிறீர்களே அதே போன்று. Standing there and milling around said, stand on your feet. அந்த வெளிச்சம் அங்கே நின்று கொண்டு சுழன்று கொண்டு காலூண்டி நில். Go tell Mr. Hall, thus saith the Lord. You'll not die but live. போய் திரு ஹால் அவரிடம் கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவர் மரிக்க மாட்டார், அவர் ஜீவிக்க போகின்றார் என்று சொல் என்று சொன்னது. I went down and told him he wasn't any different. நான் போய் அவரிடம் சொன்னேன், அவரிடம் எந்தவித வித்தியாசமும் இல்லை. But he believed that he held on to it. ஆனால் அவர் விசுவாசித்தார், அதை அப்படியே பற்றி கொண்டார். There was no difference, seemed like a day passed, no difference the second day, no difference. எந்தவித வித்தியாசமும் இருக்கிறது போன்று காணப்படவில்லை. ஒரு நாள் கடிந்தது, ஒரு வித்தியாசமும் இல்லை. இரண்டாவது நாள் கடிந்தது, ஒருவித வித்தியாசமும் இல்லை. About the third day it started and here he is living today after years and years. மூன்றாவது நாளன்றே அது ஆரம்பமானது. இதோ அவர் இங்கே இருக்கிறார். வருஷ வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Notice sitting out here, Miss Weaver. நான் இவிடம் உட்கார்ந்து கொண்டே திருமதி
லீபரை கவனிக்கிறேன் சரியாகத்தான் சொன்னேன் மார்கி மார்கரின் சுகமடைந்த பின்னர் அவருடைய மகள் வந்தபோது நான் அங்கே போனேன் அங்கே அந்த ஸ்திரீ ஏதும் செய்யத்தக்கதாக நிலையில் அவள் இல்லை அடுத்த சில மணி நேரத்துக்குள் அவள் மரித்து போவாள் அவர்களால் கொடுக்கக்கூடியது ஒரு இரண்டு ஊசிகள் தான் அதை அவர்கள் கொடுத்தார்கள் அவ்வளவு தான் புற்றுநோய் அவள் நடுமுது எலும்பு ஊடாக சென்று அவளுக்கு பெண்களுக்குரிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அறுவை சிகிச்சையின் போது அவர்கள் அதை பரவலாக்கி விட்டார்கள் There was nothing to do for the woman. ஆகே அந்த ஸ்திரீக்கு ஒன்று செய்யக்கூடாமற் போயிற்று அந்த நேரத்தில் I want to talk to her about healing, but she said, Sir, you are a minister of the Lord God. நான் அவளிடத்தில் தெய்வீக சுகத்தை குறித்து பேச வேண்டும் என்றிருந்தேன் அவள் ஐயா நீர் தேவனாய் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரன் And I'm not worthy that you would come into my house. நீர் என்னுடைய வீட்டிற்குள் வர நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னாள் Counting herself unworthy for a minister to come. ஒரு ஊழியக்காரன் வருவதற்கு தன்னை தகுதியற்றவள் என்று எண்ணினாள் She said, I've lived a life, I've danced and I've done things that I should not have done. அவள் நான் ஒரு ஜீவியம் ஜீவித்தேன் நான் நடனமாடினேன் நான் செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக நான் விரும்பினேன் நான் மோசமான வார்த்தைகளை பேசினேன் இன்னும் என்னலாமோ என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு சொன்னால் நான் அதற்கு தகுதி அல்லவள் அல்ல என்று சொன்னாள் அவள் சரியான கோட்டை தொடுகிறதை நான் கண்டேன் அந்த ஆறாவது மேம்பட்ட புலன் கிரியைக்கு போவதற்கு முன்னர் அவள் கிறிஸ்துவை இங்கே கொண்டு வர வேண்டியவளாக இருந்தால் நாங்கள் இங்கே முழங்கார்படியிட்டோம் நான் அவளிடத்தில் உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் என்பதை குறித்து பேசினேன் அவள் தன்னுடைய ஜீவத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தாள் அவள் அப்படி செய்த போது ஓ நான் மிகவும் வித்தியாசமாக உணர்கிறேன் எனக்கு ஏதோ சம்பவித்திருக்கின்றது நான் உங்கள் அனைவருடனும் கை குலுக்க விரும்புகிறேன் என்று அவள் சொன்னாள் In a vision going back behind the house to a chicken coop. அந்த நேரத்தில் தானே நான் வெளியே நோக்கி பார்த்தேன் நான் அவளை வீட்டுக்கு பின்பக்கமாக ஒரு கோழி கூண்டண்டைக்கு போவதை தரிசனத்தில் கண்டேன் I said, Mrs. Weaver, thus saith the Lord God. You will make a trip to that chicken coop and you will live. நான் திருமதி வீவர் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நீ இந்த கோழி கூட்டண்டைக்கு ஒருமுறை போய் வருவாய் நீ ஜீவிப்பாய் என்று சொன்னேன் She couldn't go the way she felt. அவள் உணர்ந்த வண்ணமாய் அவளால் போக முடியவில்லை Cancer eat her up. புற்றுநோய் அவளை தின்று போட்டது She couldn't go what the doctor said. She was dying. வைத்தியர் சொன்ன விதமாக அவளால் போக முடியவில்லை அவள் மரித்துக் கொண்டிருந்தாள் And that's been, I guess, 14-15 years ago, Miss Weaver. சகோதரி வீவர் நான் நினைக்கிறேன் அது ஏறக்குறைய 14 வருடங்களுக்கு முன்னர் என்று 14 வருடங்களுக்கு முன்னர் She staggered up to this tabernacle when she simply didn't look like she's able to get out of bed. சுகவீனமாக இருந்தபோது இந்த ஜெபக்கூடாரம் வரைக்கும் அவள் தடுமாறி கொண்டு வந்தாள் அது அவள் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூடும் என்பது போன்று காணப்படவில்லை Because she promised God she'd come and be baptized in the name of Jesus. சிறிய எலும்பு கரங்கள் ஏனென்றால் தான் வருவேன் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வேன் என்றும் அவன் தேவனிடத்தில் வாக்கு பண்ணி இருந்தாள் ஒரு சக்கர நாற்காலியில் அவளை தூக்கி கொண்டு வந்து அங்கே சக்கர நாற்காலில் இருந்து தூக்கி கொண்டு வந்து இயேசுவின் நாமத்தினால் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம் இன்றிரவு அதோ அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் தேகாத்திரத்திற்கு ஒரு மாதிரி நீங்கள் காண வேண்டும் என்றால் அவளை நோக்கி பாருங்கள் Casting down reasonings and scientific researches and everything else. ஏன் எல்லா விவாதத்தையும் விஞ்ஞான ஆராய்ச்சியும் மற்றெல்லா காரியங்களையும் தூக்கி எறிந்து Because the sixth sense went to order. ஏனென்றால் ஆறாவது புலன் கிரியைக்குள்ளானது That's it. Look, let me say this again just for a minute. அதுதான் காரியம் கவனியுங்கள் மறுபடியும் நான் ஒரு நிமிடம் சொல்லட்டும் Jesus passed by a tree one time. இயேசு ஒரு சமயம் ஒரு மரத்தை கடந்து போனார் And it was a fig tree. அது ஒரு அத்தி மரமாக இருந்தது And he looked at the fig tree. அவர் அந்த அத்தி மரத்தை நோக்கி பார்த்தார் Now please don't miss this. இப்போது தயவு செய்து இதை தவறவிட வேண்டாம் He looked at the fig tree. அவர் அந்த அத்தி மரத்தை நோக்கி பார்த்தார் And there was no figs on it. அங்கே ஒரு அத்தி பழமும் காணப்படவில்லை And he said he cursed the tree.
and said no man eat from thee avar and athimarathai sabithu unadathilirundhu oru manidhanum kaniye pusiyar endre avar sonnar the disciples looked around seeshargal sutthamuthum paathargal she looked like it always did maramaradhu eppozhudhum pol kaanapattathu an hour from there still looked the same adhilirundhu oru mani neram kadindathu adu innavum adhe vidhamaga than kaanapattathu god never opened up the earth and swallowed it up devan oru bodhu bhoomiye thirandhu adhe vidungi podavillai god never sent a fork and lightning out of the skies and burn it to a charcoal devan oru bodhu vanathil oru minnali koliya anuppi adhe kariya erithu podavillai could have done it avaral seidirukka mudiyum sure he could nichayamaga avaral mudiyum he never did those things avar varubodum apadi petta kaaryangalai seiyavillai what did happen sambhavithathu enna the tree had been cursed maramanadhu sabikkapattayittu the faith of god placed against that tree's life anda marathin jeevanukku ediraga devanudaiya viswasamanadhu poruthappattirukkirathu there was nothing physical you could see sarira pragaramaga unnal kaana koodiyathu ange ondumillai but way down beneath the earth down in the roots of the tree death was setting in anal bhoomikku keelaga adiyil adiyil irukkindra andha marathin veril maranamanadhu utprivesithirukkindrathu it had been cursed adu sabikkapattayittu the sixth sense had come against it it had to die aaravathu pulan adarku ediraga vandu vittathu adu marikkathaan vendum started dying from the roots adu thanudaiya velgalilirundhu marukku thumbingi vittathu that's the same thing takes place with the cancer adhe kaaryam dhaan oru puttu noikkum sambhavikkindrathu that's the same thing takes place with the tumor adhe kaaryam dhaan thasai valarchikkum sambhavikkindrathu that's the same thing takes place with any disease adhe kaaryam dhaan endha vyadhikkum sambhavikkindrathu when that sixth sense of power of the lord god raises up against it devanagiya kartrudaiya vallamaiyin aaravathu pulan adarku ediraga elumbugindrathu Satan come out of there Satan ange irundhu veliye va endru sollumbodhu you might not see no physical condition happen right away udanadiyaga sambhavikkindra endru vidamana sarira maarudhalum nee kaana mudiyamal irukkalam but that faith holds there just the same anal adhe vidamaga viswasamanadhu ange pattikollugindrathu it's been cursed adu sabikkapattayittu that sixth sense won't that super sense won't let it go anda aaravathu pulan anda meempatta pulan adai appadiye thodarndu poga anumadikkadhu it won't pay attention to how you feel how you look how you act நீ எந்த விதமாக உணர்கின்றாய் நீ எந்த விதமாக காணப்படுகின்றாய் நீ எந்த விதமாக நடந்து கொள்கின்றாய் என்பதற்கு அது கவனம் செலுத்தாது it won't have one thing to do with it அதனோடு கூட செய்வதற்கு அதற்கு ஒரு காரியமும் இராது god's word's been applied தேவனுடைய வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டாயிற்று the sixth sense takes a hold of it that's all ஆறாவது புலன் அதை இறுக பற்றிக்கொண்டது அவ்வளவுதான் she goes to work the cancer begins to dwindle away it dies from the roots and it's gone avar kiriyikkullagugirar putinoi padipadiyaga theindukonde pogirathu adu verilirundhu marithukonde poividugirathu certainly by this same forceful sixth sense nichayamaga ide vidamana sakthi vainda aaravathu pulaninal kingdoms has crumbled lap one wall against another rajyangal norukapattane ondukkondu ediraga ore madiril madindane by this sixth sense the red sea pushed back indaravathu polaninal sivunda samudrathai pinnaga thallittu and a dry ground made a way for our children of god to escape on valarna thalaivadiyana devanudaiya pillaigal thappi povadarkane oru vadiyai undaakittu by this same sixth sense ire aaravathu polanai kondu samson defied a thousand philistines armed with armors and spears simson கவசம் தரித்து ஈட்டிகள் பிடித்திருந்த ஆயிரம் பெலிஸ்தியரை மடங்கடித்தான் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு காட்டு கழுதையின் தாடை எலும்பை தவிர வேறு எந்த வழியும் இல்லை அந்த ஆறாவது புலன் கிரியைக்குள்ளானது அவன் ஆயிரம் பெலிஸ்தரை அடித்து போட்டான் Hallelujah. Hallelujah. By this sixth sense inda aaravathu polaniyal the dead's been raised marithor veerodu elupappattargal by this sixth sense mighty miracles has been performed inda aaravathu polaniyal vallamayana arputhangal nadaipettine the most powerful force that ever hit the earth idivariyum bhoomiyai thaakkira sakthigalil idu vallamayana sakthi that super sense anda meematta polan called the sixth sense aaravathu polan endu adaikkapadugirathu has nothing to do with this down here inge keeya irukkinradodu cheyyathakkadaga adarku ondumillai if this down here declares it and says amen to it all right you're moving on inge keeya irukkinra idu adai arivithu adarku aamen endu sollumanal
எல்லாம் சரி நீ தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றாய். But regardless of what this does, believe that. இது என்ன செய்தாலும் பரவாயில்லை. அதை விசுவாசி. There's where the power. அங்கேதான் வல்லமை இருக்கின்றது. If you believe in your heart. நீ உன் இதயத்தில் விசுவாசிப்பாயானால். Your fifth sense of thinking lays within your brain. உன்னுடைய ஐந்தாவது புலனாகிய சிந்தித்தல் உன்னுடைய மூளைக்குள் இருக்கிறது. But your sixth sense lays in your heart. ஆனால் உன்னுடைய ஆறாவது புலன் உன்னுடைய இருதயத்திற்குள் இருக்கிறது. You believe with your heart. நீ உன் இருதயத்தோடு விசுவாசிக்கின்றாய். Confession is made by the mouth. அறிக்கையானது வாயினால் செய்யப்படுகிறது. You believe with your heart. நீ உன் இருதயத்தோடு விசுவாசிக்கின்றாய். Yes, sir. That sixth sense, that powerful force. ஆமையா, அந்த ஆறாவது புலன், அந்த வல்லமை உள்ள சக்தி. Listen. Because of that sixth sense. கவனியுங்கள், அந்த ஆறாவது பொல்லின் காரணமாக. There was a prophet thrown into a lion's den. அங்கே ஒரு தீர்க்கதரிசி சிங்க கெவியிலே தூக்கி எறியப்பட்டான். And because of that sixth sense, the lions couldn't eat Daniel. அந்த ஆறாவது பொல்லின் காரணமாக அந்த சிங்கங்கள் தானியேலை சாப்பிட முடியாமல் போயிற்று. They couldn't get near him because of that sixth sense, that super sense. அவைகளால் அவனை நெருங்க முடியாமல் போயிற்று. அந்த ஆறாவது புலனினால், அந்த மேம்பட்ட புலனின் காரணமாக அவைகளால் அவனை நெருங்க முடியவில்லை. அதே அந்த ஆறாவது புலனின் காரணமாக மூன்று எபிரேய புருஷர்கள் எரிகின்ற அக்கினி சூழலிலே தூக்கி எறியப்பட்டார்கள். அவர்கள் அந்த சூழலையின் தலனை மேற்கொண்டார்கள். அந்த ஆறாவது புலன். All reasons would prove that they'd be burnt to death before they got to it. அவர்கள் அந்த சுளைக்குள் போய் விழும் முன்னரே அவர்கள் வந்து மரித்திருப்பார்கள் என்று நிரூபிக்க கூடும். But that sixth sense stayed in there for 2 or 3 hours. ஆனால் அந்த ஆறாவது புலன் 2 அல்லது 3 மணி நேரங்கள் அவர்களோடு இருந்தன. And when they opened the furnace, they seen one standing among them like the Son of God. அவர்கள் சுளையை திறந்தபோது மனுஷகுமாரன் போன்று ஒருவர் அவர்கள் மத்தியில் இருக்க கண்டார்கள். That's the sixth sense. அதுதான் ஆறாவது புலன். Fires wouldn't burn it. அக்கினி அதை எரித்து போடாது. Yes, sir. That same sixth sense one time that the apostle Peter was laying in jail. ஆமையா, அது அந்த ஆறாவது புலன் தான். ஒரு சமயம் அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தான். And they were going to beheading the next day and down at John Mark's house they had a prayer meeting. அடுத்த நாள் அவன் தலையை வெட்டி போட இருந்தார்கள். அங்கே யோவான் மார்க் வீட்டிலே அவர்கள் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தினார்கள். That sixth sense began to accumulate around that jail. அந்த ஆறாவது புலன் அந்த சிறைச்சாலையை சுற்றி ஒன்று சேர ஆரம்பித்தது. Where he'd been covered by prayer. அங்கே அவன் ஜெபத்தினால் மூடப்பட்டான். That sixth sense went to work. அந்த ஆறாவது புலன் கிரியைக்குள்ளானது. The pillar of fire came in the window and touched Peter and said, come on, get out here. அக்கினி ஸ்தம்பம் ஜன்னலின் வழியாக உள்ளே வந்து பேதுருவை தொட்டு சீக்கிரமா எழுந்து இங்கிருந்து வெளியே போ என்று சொன்னது. The sixth sense. ஆறாவது புலன். It was that sixth sense that wouldn't let St. Paul be drowned on that mighty sea when that little ship was waterlogged. அந்த சிறிய படகு தண்ணீரால் நிரம்பிய போது அந்த மகா பெரிய கடலிலே பரிசுத்த பவுல் மூழ்காதபடிக்கு காத்துக் கொண்டது அந்த ஆறாவது புலன் தான். It was the sixth sense that kept him from being drowned. That super sense. அவனை மூழ்கப்படாது தடுத்து காத்தது அந்த ஆறாவது புலன் தான், அந்த மேம்பட்ட புலன் தான். It was that sixth sense when the serpent bit him on the hand, he shook it off in the fire. சர்ப்பமானது அவனை கரத்தில் கடித்த போது அவன் அதை நெருப்பில் உதறி தள்ளி போட செய்தது அந்த ஆறாவது புலன் தான். அதை செய்தது ஆறாவது புலன் தான். Was that sixth sense that raised Jesus Christ from the dead? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது அந்த ஆறாவது புலன் தான். After he laid in the ground because he believed the word of God. அவர்கள் அவரை அடக்கம் செய்த பிறகு அந்த ஆறாவது புலன் தான் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினது. ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். Said, destroy this body and I'll raise it up again on the third day. இந்த சரீரத்தை அழித்து போடுங்கள், நான் அதை 3 நாளைக்குள்ளே மறுபடியும் எழுப்புவேன். For David said, I'll not leave my holy one see corruption. Neither will I leave his soul in hell. ஏனென்றால் நான் என்னுடைய பரிசுத்தவானின் அழிவை காண விட்டேன், அவருடைய ஆத்மாவை பாதாளத்திலும் விடேன் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். That's super sense. அது அந்த மேம்பட்ட புலன். Cast down the reasonings of these senses. இந்த மற்ற புலன்களின் விவாதங்களை எல்லாம் தூக்கி எறியுங்கள். Believe the super sense, the sense of faith that Jesus Christ gives. இயேசு கிறிஸ்து தந்த மேம்பட்ட புலனை, விசுவாச புலனை விசுவாசியுங்கள். By that same sense, God spoke when there was nothing. அந்த அதே புலனினால் ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது தேவன் பேசினார். What is that sense? அந்த புலன் என்ன? That super sense is God. அந்த மேம்பட்ட புலன் தேவனாய் இருந்தது. The faith of God in you. உனக்குள் இருக்கின்ற தேவனுடைய விசுவாசம். The power of God that comes into you.
gives you the super saints. அந்த மேம்பட்ட பலனை உனக்கு கொடுக்க உனக்குள்ளாக வந்த தேவனுடைய பகுதி அது. For that same super saints. அந்த அதே மேம்பட்ட பலனினால் God framed the world together with things which was not and did not appear. இல்லாததும் காணப்படக்கூடாததுமான காரியங்களை ஒன்று திரட்டி தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார். He spoke his word and believed his word. அவர் தம்முடைய வார்த்தையை பேசினார், அவருடைய வார்த்தையை விசுவாசித்தார். And a world shook into existence. ஒரு உலகம் உண்டாகி உருள ஆரம்பித்தது. Hallelujah. The sixth sense, the super sense. மகிமை, அந்த ஆறாவது புலன், மேம்பட்ட புலன். Oh God, pour it out on me. ஓ தேவனே, என் மேல் ஊற்றும். Amen. Give it to me and to everyone who needs it. எனக்கும் அதை தேவையா இருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் அதை தாரும். Pour the sixth sense into me, Lord. உம்முடைய ஆறாவது புலனை என் மேல் ஊற்றும். I'm willing to surrender these five my own knowledge thoughts. Casting out all reasoning, Lord, let thy word be true and every man's word a lie. என்னுடைய ஐம்புலன்களையும் என்னுடைய சொந்த அறிவையும் எண்ணங்களையும் எல்லா விவாதங்களையும் தூக்கி எறிந்து என்னை உமக்கு ஒப்புவிக்க கர்த்தாவே நான் சித்தமாயிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையே சத்தியமாயும் மற்ற எல்லா மனுஷனுடைய வார்த்தையும் பொய்யாயிருப்பதாக. எல்லா விவாதமும் எல்லா சந்தேகமும் புறம்பாகுவதாக. மேம்பட்ட புலனை கொண்டு நான் நடப்பேனாக. The sense of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் புலனை கொண்டு. Don't you want that? உங்களுக்கு அது தேவையில்லையா? That's the thing that we want. அந்த காரியம்தான் நமக்கு தேவை. God bless you, friend. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக நண்பனே. That's what you need. அதுதான் உனக்கு தேவையானது. That super sense will ask for something. அந்த மேம்பட்ட புலன் எதையாவது கேட்கும். And it knows that he'll give it. அவர் அதை தருவார் என்று அது அறியும். It's persuaded, for he that cometh to God must believe that he is and a rewarder of those that diligently seek him. அதை ஒப்புக்கொள்ள செய்யும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். If the sixth sense says, ஆறாவது புலனானது, God keeps his word. I give myself to him, I surrender all I got to him. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார், நான் என்னை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன். My sense says this will bring it to pass. My faith in God's word, then call anything else contrary to it as though it wasn't. என்னுடைய புலன் சொல்லுகின்றது, தேவனுடைய வார்த்தையின் பெயரில் உள்ள என்னுடைய விசுவாசம் இதை நிறைவேற பண்ணும் என்று சொல்லுமாயின் அப்பொழுது எதுவா இருந்தாலும் அது அதற்கு முன்னர் இல்லாதது போன்று அது முரணானது என்று அழையுங்கள். Abraham met God and God said you're going to have a baby by Sarah and him 75 and her 65. ஆபிரகாம் தேவனை சந்தித்தான், நீ சாராளின் மூலமாக ஒரு குமாரனை பெற்றுக் கொள்ளப் போகின்றாய் என்று தேவன் சொன்னார். அவனுக்கு 75, அவளுக்கு 65. Abraham called everything that was contrary to that as though it wasn't. ஆபிரகாம் எல்லாவற்றையும் இல்லாதது போன்றும் அதற்கு முரணானது என்றும் ஏதோ இல்லாதது போன்றும் அழைத்தான். He walked as if he'd seen God. And he believed. அவன் தேவனை கண்டது போல நடந்தான், அவன் விசுவாசித்தான். He called anything that said that it wasn't any reasons, anything else that the doctor might have said. அவனுக்கு அல்ல வேண்டும், எல்லா விவாதங்களையும் ஏதுவாய் இருந்தாலும் முரணானது என்று அழைப்பான். ஒருவேளை வைத்தியர், Why, Abraham, you're too old to do that. ஏன் ஆபிரகாமே, அதை செய்வதற்கு நீ மிகவும் வயது சென்றவனாய் இருக்கின்றாய் என்று சொல்லி இருக்கலாம். That don't make a bit of difference what the doctor said, what anybody else said. அந்த வைத்தியர் என்ன சொன்னானோ, யாராவது என்ன சொன்னார்களோ, What his own mind said, what anything else said. அவனுடைய சொந்த புத்தி என்ன சொன்னதோ, மற்றவைகள் என்ன சொன்னதோ, அவை ஒன்றும் எவ்வித வித்தியாசத்தையும் அவனுக்கு உண்டாக்கவில்லை. God was right. Amen. He stayed with it. தேவன் தான் சரி, அவன் அதனோடு இசைந்திருந்தான். That's the sixth sense, the super sense. அதுதான் ஆறாவது புலன், மேம்பட்ட புலன். God give it to me. தேவனே அதை எனக்கு தாரும். God let me have more of it. தேவனே நான் அதை அதிகமாய் உடையவனாயிருந்து. To minister to his people is my prayer. அவருடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. This morning when that mother brought that little red-headed baby standing here. இன்று காலையில் அந்த சிவப்பு நிறத்தலை குழந்தையை கொண்டு வந்து நின்று கொண்டிருக்கும் போது, The tears running down her cheeks. கண்ணீர் தார தாரையாக அவளுடைய கண்ணங்களில் வழிந்தது. I said, what's the matter, sister? நான் சகோதரியே என்ன காரியம் என்று கேட்டேன். She said, Brother Branham, it's got leukemia. அவள் சகோதரன் பிரண்ணாம், இந்த பிள்ளைக்கு லூக்கிமேனியா இருக்கிறது என்றால், I felt something rise up. ஏதோ எழும்புகிறதை நான் உணர்ந்தேன்.
Oh, he's a very present help in a time of trouble. Oh, avar aabathu kaalathile anugoolamana thunaiyumanavar. You're not long ago. Inge adiga naatkalukku munballa. Billy and I was going down the road driving. Naanum Billyum veeriyil oru kaarai ootikkondu poikondirundhom. Some colored boys come down the road and they were driving fast. Sila karutha payangal oru kaarai vegamaga ootikkondu vande. They sideswiped the car and turned around and around and around and threw boys all over the road. Innoru kaarai pakkavaattil uraaithu vandi aandu sutti sutti vattamida aarambithu payangalai ellarayum thooki veediyile ஏறியாரம்பித்தது. And one little fellow was pinned under the car with his back leaning against the car. ஒரு சிறிய பையன் காருக்கு அடியில் அவனுடைய முதுகு பக்கமாக கார் மேலே இருக்கும்படியாக சிக்கிக் கொண்டான். The boy jumped out and started to raise it up. He said, "Oh please, oh my back is breaking." மற்ற பையன்கள் எல்லாரும் குதித்து எழுந்து அந்த வண்டியை தூக்கி அவனை வெளியே எடுக்க பிரயாசித்தார்கள். அவனோ, "ஓ தயவு செய்து வேண்டாம், என்னுடைய முதுகு உடைகிறது." "Don't you kill me, you kill me, don't do it." "செய்ய வேண்டாம், நீங்கள் என்னை கொண்டு போடுவீர்கள், நீங்கள் என்னை கொண்டு போடுவீர்கள்." நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்று சொன்னான். They said, "Oh, we've got to get it off if he's catching a fire." அவர்களோ, "ஓ நாங்கள் அதை உன் மேலிருந்து எடுத்தாக வேண்டும், தீப்பிடிக்க போகிறது" என்றார்கள். Said, "Don't move it, you'll mash me to death. Don't do it, don't do it." அதை அசைக்காதே, நீங்கள் என்னை மரணத்துக்குள்ளாக நசுக்குகிறீர்கள், அதை செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம் என்றான் அவன். நான் கீழே குனிந்து, "மகனே, நீ ஒரு கிறிஸ்தவனா?" என்று கத்தினேன். He said, "No, sir." அவன், "இல்லை ஐயா" என்றான். I said, "You better pray." "நீ இப்போது ஜெபம் செய்வது நலம்" என்றேன். He said, "Yes, sir." அவன், "ஆம் ஐயா" என்றான். The sixth sense went to work. ஆறாவது புலன் கிரியைக்குள்ளானது. Walked right around behind the car. I'll never know till the judgment. அந்த காரை சுற்றி பின்னாக வந்தேன், நியாய தீர்ப்பு வரும் வரை நான் ஒருபோதும் அதை அறியேன். But all of a sudden that car flipped over and was off of him and he jumped up and was all right. ஆனால் திடீரென்று அந்த வண்டி சடக்கென்று அவன் மேலே ஏறி அவனை விட்டு அப்புறம் போயிற்று. அவன் குதித்தெழுந்து சுகமாக காணப்பட்டான். What was it? A present help in a time of trouble. அது என்னவாயிருந்தது? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். We were coming down from a young colored lady was driving a car in a road New Plymouth about 400 miles on it. நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தோம். ஒரு வாலிப கருத்த ஸ்திரீ ஒரு பெரிய பிளைமோத் காரை சுமார் 400 மைல்கள் வேகத்தில் ஓட்டிக் கொண்டு வந்தால். She'd been driving at pretty good speed. அவள் ஒரு நல்ல வேகத்தோடு தான் ஓட்டிக் கொண்டு வந்தால். I seen the car drove its crank crash Chef all way into the tree. நான் அந்த காரை பார்த்தேன். அவளுடைய கிராங்க் கேஸ் நீண்ட பகுதி ஒரு மரத்திற்குள் பாய்ந்து விட்டது. Billy and I stopped them in a snowy slick road ahead of us but it was dry there. நானும் பில்லியும் வண்டியை நிறுத்தினோம். மிகவும் பணிவும் வழக்கமான வீதி இன்னும் தாண்டி இருக்கிறது. ஆனால் அப்பொழுது வீதி நன்றாக காய்ந்துதான் இருந்தது. The girl the wind's blowing so hard up in Minnesota. காற்றானது மின்னசோட்டாவில். So it blew the car off. You remember Billy? அந்த வண்டியையே ஓரமாக கொண்டு போகும் அளவிற்கு கடினமாக வீசிக் கொண்டிருந்தது. பில்லி, உனக்கு நினைவிருக்கின்றதா? I run down there to her and there she's sitting there. She said, "Oh, I'm dying. I'm dying." நான் அவளிடமாய் ஓடினேன். அங்கே அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன், நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். They called the ambulance come. அவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டியை அழைத்தார்கள். ஆம்புலன்ஸ் வந்தது. And they had a dead man laying in the back of the ambulance. Said, "I can't take her." அதன் பின்பகுதியில் அவர்கள் ஒரு மரித்த மனிதனை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எங்களால் அவளை கொண்டு போக முடியாது என்றார்கள். And so the farmer said, "Well, send somebody else quick. The woman's dying." ஆக அங்கே ஒரு குடியானவன், "வேறு யாரையாவது அனுப்புங்கள், சீக்கிரமாக ஒரு ஸ்திரீ மரித்துக் கொண்டிருக்கிறாள்" என்றார். I walked up there and I said, "Lady, just a minute." நான் அங்கே கிட்டே போய், "ஸ்திரீயே, ஒரு நிமிஷம்" என்றேன். She said, "Oh, don't touch me, sir. Don't touch me, my back." அவள், "ஓ, என்னை தொடாதே ஐயா, என்னை தொடாதே ஐயா, என்னுடைய முதுகு" என்றாள். I said, "Lady, are you a Christian?" நான், "ஸ்திரீயே, நீ ஒரு கிறிஸ்தவளா?" என்றேன். She looked at me and I said, "I'm a minister of the gospel." அவள் என்னை உற்று பார்த்தாள். நான் ஒரு சுவிசேஷ ஊழியன் என்றேன். "If you're dying, how is it with you and God?" நீ மரிக்கின்றாய் என்றால் உனக்கும் தேவனுக்கும் காரியங்கள் எப்படி இருக்கின்றது? She said, "Sir, I want to be right now." And the sixth sense went to her. அவள், "ஐயா, இப்பொழுதே நான் சரியாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன்" என்றால் ஆறாவது புலன் கிரியைக்குள்ளானது. The power of God came down. தேவ வல்லமை இறங்கி வந்தது. She could walk out of the car without anybody helping her. ஒருவருடைய ஒத்தாசையுமின்றி அவளவாக என் வண்டியை விட்டு இறங்கி கீழே வந்தாள். The power of God present. The very present help in a time of trouble. தேவனுடைய வல்லமை அங்கே இருந்தது. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். We walk by faith, we live by faith. The just shall live by faith. நாம் விசுவாசத்தினால் நடக்கிறோம். நாம் விசுவாசத்தினால் ஜீவிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். We must live that way. நாம் அந்தவிதமாக தான் ஜீவிக்க வேண்டும். How many would like to have more of the sixth super sense? எத்தனை பேருக்கு ஆறாவது புலன், மேம்பட்ட புலன் அதிகமாக உடையவளாய் இருக்க விரும்புகிறீர்கள்? Let us bow our heads and while we pray. அப்படியானால் நாம் ஜீவிக்கும் போது யாவரும் தலை வணங்குவோம்.
Precious Lord, our God and our Father, Thou art so good to us. You give us 5 senses to live by, and to walk by in this earth, or to touch the earth. We can feel things that's to be felt with our hands. Tangible things. You give us hearing that we can hear. We're so glad of that. That we can hear the word of God, and by that faith cometh by hearing. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் செவியில் கேட்பதற்காக அதன் மூலமாக விசுவாசம் கேள்வியினால் வரும். Hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே. We're thankful for these 6 senses, Lord. இந்த 6 புலன்களுக்காக கர்த்தாவே நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். May we maintain them all the days of our life. எங்கள் ஜீவிய நாட்கள் எல்லாம் நாங்கள் அதை உபயோகிக்கும்படியாய் செய்யும். But may this super sense. இந்த மேம்பட்ட புலன். May the sense of faith that belongs to the believer. Because he has to have it in order to believe. Lord, give us more of it. Purge it, Lord, and try us and fill us with thy goodness and thy power. Let us walk all the days of our life by the 6th sense. By the sense of faith that's only given by Jesus Christ. That what we pray for, may we believe that we receive it. அதற்காகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். Have no doubt in our heart. எங்கள் இதயத்தில் எந்தவித சந்தேகமும் இன்றி விசுவாசிக்கும்படியாய் செய்யும். And you promised that it would come to pass. These who had their hands up, Lord, I'm praying for them. They had needs. You know what they were. I pray that you'll bring them to pass. Every one of them, may it be fulfilled, their desire. I asked it in Jesus' name. Amen. Amen. Faith in the Father, faith in the Son, faith in the Holy Ghost, these three are one. Demons will tremble and sinners awake. Faith in Jehovah will anything shake. பிதாவில் விசுவாசம், குமாரனில் விசுவாசம், பரிசுத்தாவியில் விசுவாசம், இவைகள் மூன்றும் ஒன்றே. பேய்கள் அடங்கும், பாவிகள் விடுத்தெழுவர். ஏகோவாவில் விசுவாசம் எதையும் அசைக்கும். You ever hear it before? இதற்கு முன்பாக நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Not without the music, just need faith. இப்பொழுது ஒரு நிமிஷம் இன்னிசைகள் இல்லாமல். Faith in the Father, faith in the Son, faith in the Holy Ghost, these three are one. Demons will tremble and sinners awake. Faith in Jehovah makes anything shake. பிதாவில் விசுவாசம், குமாரனில் விசுவாசம், பரிசுத்தாவியில் விசுவாசம், இவைகள் மூன்றும் ஒன்றே. பேய்கள் நடுங்கும், பாவிகள் விழித்தெழுவர். ஏகோவாவில் விசுவாசம் எதையும் ஆசிக்கும். That's right. Oh, my precious faith. அது சரிதான். விலையேற பெற்ற விசுவாசம். Precious, glorious faith. விலையேற பெற்ற மகிமையான விசுவாசம். God, give me faith. தேவனே எனக்கு விசுவாசம் தாரும். By faith, Abraham. விசுவாசத்தினாலே ஆபிரகாம். By faith, Isaac. விசுவாசத்தினாலே ஈசாக்கு. By faith, Abel offered unto God a more excellent sacrifice than Cain. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை காட்டிலும் ஒரு மேன்மையான பலியை செலுத்தினான். Him being yet dead, yet testified. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். Oh, how we need faith. ஓ எப்படி எங்களுக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது. I love him. நான் அவரை நேசிக்கிறேன். I want more faith. எனக்கு அதிகம் விசுவாசம் தேவையாயிருக்கிறது. My desire in this life and for this new year coming is more faith in God. இந்த வாழ்க்கையிலும் வரவிருக்கும் புதிய வருஷத்திலும்
என்னுடைய வாஞ்சை தேவனிடத்தில் அதிகம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதே. God take away any doubt that's in my mind if there should ever arise one. தேவனே, என்னுடைய சிந்தையில் இருக்கும் எந்த சந்தேகத்தையும் எடுத்து போடும். அப்படி ஏதாவது ஒன்று எழக்கூடுமானால். Satan fights at me, he fights at you. He tries to shoot his arrows. சாத்தான் என்னோடு போராடுகிறான், உன்னோடு போராடுகிறான். அவனுடைய அம்புகளை அவன் எய்ய முயலுகிறான். But may I have that shield of faith always before me. ஆனால் எப்போதும் எனக்கு முன்பாக அந்த விசுவாச கேடையும் இருக்கும்படியாய் செய்யும். Withstand the wiles of the devil. தீயவனின் உபாய தந்திரங்களை எல்லாம் எதிர்த்து நிற்கவும். But to knock off his fiery darts is my sincere prayer. ஊடுருவவும் அவனுடைய அக்கினி ஆயுதங்களை அடித்துக் கொண்டு போகும்படியாய் செய்யும் என்பதே என்னுடைய உத்தமமான விண்ணப்பமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் நேவில் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கின்றதா?